பத்து வண்டி போச்சுன்னா அதுல முதல்ல போற வண்டி பரமேஸ்வரையா வண்டியா தான் இருக்கும். அண்ணே அண்ணே அண்ணே, தம்பிக்கு பக்கத்து ஊரு சிலுவம் பாளையம், இவங்க அக்கால மச்சா போட்டு அடிக்கிறானா, அவன் உங்களுக்கு தான் பயப்படுவான். அந்த கதையை நீங்க தான் பைசல் பண்ணணும். ஆமா அண்ணே, நீங்க அவசியம் வரணுங்க. பொட்ட கடத உள்ள ஒளிஞ்சேன்னா காலை வெட்டி கூட வெட்டி. என்னடா பிரச்சனை? இவ பொண்டாட்டியா வந்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனையே ஆரம்பமாச்சு. கம்னாட்டி, உன்னை யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னா? கல்யாணம் பண்ணிக்கிட்டல அப்ப பிரச்சனை அனுபவி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக வேண்டியதானடா கழுத. புள்ள குட்டிகளுக்காக தாங்க பாக்குறேன். புள்ள குட்டி பெத்துக்கிட்டல அப்ப ஆளு சாத்தம் மட்டும் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. வந்துச்சு எங்க இந்த சத்தம் வந்ததோ அந்த இடத்த தேடி பிடிச்சு அறுத்து போடுவேன். சாக்கிறத. நான் என்னங்க தப்பண்ண? உள்ளூர்காரன் தகரா இருக்கு, உள்ளூர்காரன் தான் கூப்பிடணும். வெளியூர்காரன் என்னையாண்டா கூப்பிட்ட? இவன் தான் பரமேஸ்வரன், சந்தையில மாட்டு வியாபாரம் பண்றவன். எல்லோருக்கும் பல்லு 32னா இவனுக்கு 36. சின்ன வயசுல இவனை கல்லு வாயன்னு கூப்பிடுவாங்க. பொதுவா முரடனுங்க சிந்திக்க மாட்டாங்க, இவன் சிந்திக்கிறான். பிரச்சனைகள் வர்றதே இவன் வித்தியாசமா சிந்திக்கிறதாலதான். எதை எடுத்தாலும் இப்படித்தாங்க திமிர்த்தனமா பண்ணிட்டு இருக்கிறான். ஊருக்குள்ளார புருஷன் கொண்டாடி தகராறு பண்ணிக்கிட்டாங்கன்னா இவன் உள்ள நுழையறது. உங்களை யாரும் கல்யாணம் பண்ணி சொன்னா அப்படின்னு போட்டு அடி அடின்னு அடிக்கிறதுங்க. அன்னைக்கு அப்படித்தான் சொசைட்டிக்கு ஒரு வெள்ளக்கார பொம்பளை வந்திருந்தான். அவளை நான் வச்சு பழிக்கிற வரியான்னு என்ன விட்டு கேட்க சொல்றானுங்க. மூணு வேளை சோறு, மூணு மாசத்துக்கு ஒரு புடவை வச்சு பொழைக்கிறேன் வர்றியா? வித்தியாசமான சிந்தனை பட்டு விவகாரமான செயல். நான் ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வந்தவன். என்னோட தரத்துக்கு இதெல்லாம் நீங்க என் காதலியே போடக்கூடாது. இதெல்லாம் நான் விசாரிச்சேன்னா அந்த காலத்து ஜமீன்தார் மாதிரி ஆயிடுவேன். அதனால நீங்களே அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது.
சின்னவரே எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற எந்த ஊரு சந்தைக்கு போற நாடி இருக்கு நரமயிலே மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ மாட்ட வித்து என்ன செய்வ கூட இருந்து உடைச்சி கொடுத்த மாடு இப்போ வேணாமா ஆடுகர வாங்கணும்னா மாட்ட விக்க வேணுமா ஏக்கா போக்கா பாரு ஏக்கா நீ என்ன பெரிய பரமசிவம் பொண்டாட்டி நினைப்பா எல்லாத்தையும் பாட்டிலேயே மடக்க பாக்குறிய போவையா சட்டதிட்டம் போட அங்கே தலைவனில்லே வட்ட வட்டமா பறந்தும் மாவட்டங்கள் அங்கே இல்லே வட்டத்துக்கு தலைவன் என்றும் பதவி இல்லே எந்த இருட்டும் இல்லே நெய் விளக்கு வெளிச்சம் இல்லே அங்கு திருட்டும் இல்லே பொய் புரட்டு வஞ்சம் இல்லே அந்த காவல் நிலையமும் சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது சம்பளம் என்ன சம்பந்திங்க பேச்சில் ஏதும் வாராது கல்லு கோவில் இல்லே வேதம் சொல்லும் மந்திரம் இல்லே கட்டும் தாலி இல்லே கொட்டும் கட்டி மேளம் இல்லே மனுஷன் மண்ணில் ஒட்டி இருந்தும் மனம் உண்மையில் ஒட்டவில்லை பரவ அந்தரத்தில் பறந்தும் வாழ்வு உண்மைய ஒட்டிருக்கு சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது மூக்காலே கட்டும் கூடு கூடுகதான் அதன் வீடு இனப்பெருக்கம் வந்தும் இட நெருக்கம் ஏது சிட்டுக்குருவி பாரு கட்டுகளும் ஏது வானத்தில் வட்டம் போடுது அடியாத்தி வானத்தில் வட்டம் போடுது பொரியத்துனங்க என்ன அம்மா பட்டமாமா சவுக்கி வர்க்கீங்களா இருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கேங்க ஆடாடாடாடா இந்த காலத்து பொண்ணுங்க 13 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள என்னமா வளர்ந்து போயிராளுங்க இந்த பாருங்கன்ற பேசாம உன் தம்பிக்கு இந்த பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுப்படு அந்த திமிர் படிச்சவன் நெசப்ப காட்டானா விளையாட்டுக்கு காட்டானோ நேத்துக்கு பால் சொசைட்டிக்கு வந்து வெள்ளக்கார பொண்ணு பேசாம என் கூட வந்துரு உன் ஊர் புடி நான் வச்சு உன்னை பிழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் உன் குடும்பத்துல உன் பொண்டாட்டி பாவம் இந்த மூணு பிள்ளை அனாதை விட்டுட்டு போய் தொங்கிட்டா தூக்கல இன்னும் ரெண்டு தம்பி இருக்கானுங்களே அவங்களுக்காவது படிப்படியா கல்யாணத்தை பண்ணி வை உன் குடும்பத்துல விளக்காவது எரியட்டும் இன்னைக்கு அவங்கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணிடுறேன் எத்தனை தடவை சொல்றது என் மாட்டு தாளில இந்த எருமைங்களை கட்டாதன்னு இதுக்கு வாடப்பட்டாலே மாடு தண்ணி குடிக்காதல்ல நீ என்னடா செஞ்ச நான் தான் சந்தைக்கு வந்துட்டேனே இந்த பாருங்க இந்த கடவுள் மாட்டை படைச்சார் பாருங்க அதோட நிறுத்தி இருக்கணும் இந்த எருமையை படைச்சிருக்கவே கூடாது நியாயம்தான் உன்னை படைச்சது தப்புன்னு கடவுளை பார்க்கும்போது சொல்றேன் ஓ டேய் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணி இருக்கறடா என்ன
என்னப்பா உங்க அண்ணன் கேக்குறாரு பேசாம சிரிச்சிட்டு நிக்கற டே ஓசி வண்டில வந்து சந்தே வியாபாரத்தை முடிச்சிட்டல என்ன இடத்த காலி பண்ணு என்ன பாக்குற புறப்படு புறப்படு கைய விடுடா அட என்ன நீ நான் யார பக்கத்து ஊடுகாரே தானே சும்மா இருக்க தள்ளவே தானே கூட எடுத்துட்டு போறேன் ஏப்பா ஏண்டா முகூர்த்தத்துக்கு முகூர்த்தம் நான் பேச்ச ஆரம்பிக்க வேண்டியது நீ சிரிச்சி சிரிச்சி மழுப்ப வேண்டியது இன்னைக்கு ரெண்டு ஒன்னு தெரிஞ்சாகணும்டா நம்ம அப்பா உனக்கு இப்படி தான் ஒருத்திய கல்யாணம் பண்ணி வச்சான் என்னாச்சு மூணு குழந்தை பிறக்கற வரைக்கும் ராவு பகலா இழைஞ்சீங்க குழைஞ்சீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள தகராறு அது தாங்காம அவ தூக்கு போட்டு செத்து போனா சாவுக்கு நீதான் காரணம்னு சவ ஊர்வலத்துல அண்ணன் தம்பி நாம குத்திக்கிட்டத தான் மிச்சம் கல்யாணமானா என்ன நடக்குங்கிறதுக்கு ஓ வாழ்க்கையே ஒரு உதாரணம் இந்த லட்சணத்துல எனக்கு ஒரு கல்யாணம் தாலி கட்டின பொண்டாட்டி அப்புறம் புள்ள குட்டி எனக்கு தேவைதானா நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க போறது இல்ல ஏண்டா சொல்லுவேன் உனக்கு புரியாது மறுபடியும் தகராறு வேணாம் நினைக்கிறேன் ஏண்டா பண்ணிக்க மாட்டேன் உங்க பெத்த பாவத்துக்கு வடிச்சு கொட்டியே இடுப்பே புடிச்சு கிடுச்சு சரியா போச்சா உன் இடுப்பு புடிச்சுக்கிட்டதுக்காக எனக்கு கல்யாணத்தை பண்ணி என் இடுப்பு புடிச்சுக்கணும்னு நினைக்கிறியா உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமா போயிடுச்சுடா நாளைக்கு காத்தால இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல நீ தலையை கட்டடா நாளை காத்தால ஏண்டா முடியாதுக்ரியா டேய் டேய் இப்போ போய் அந்த அருமக்கார பந்தல்காரன் எல்லாம் ஏற்பாடு பண்ணு இந்த பய இந்த ருக்கு பொண்ணு கழுத்துல தலையை கட்டறா இல்ல பாக்க எல்லா மனுஷனும் பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் அவஸ்தன்னு ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயமாவது நினைக்கிறான் ஆனா விடுபட முடியாம தடுமாறுறான் அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா நான் வாழ்ந்து பாக்குறேன்டா நானு உங்கள யாருக்காவது ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கலான்னு வந்திருக்கேன் இந்த கண்ணாலும் அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது ஒத்து வராது ரெண்டு மனசும் ஒத்து போச்சுன்னா காலம் பூரா சேர்ந்து புலப்போம் என் நடவடிக்கை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க உடனே நடைய கட்டலாம் உங்க நடவடிக்கை எனக்கு பிடிக்கலன்னா உங்களை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன் மூணு வேளை சோறு மூணு மாசத்துக்கு ஒரு புடவை வாங்கி தரேன் எப்படி மூணு வேளை சோறு போட்டு மூணு மாசத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து நமக்கு வாழ்க்கை கொடுக்கறாராம் நாம வேற வழியே இல்லாம இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு அக்கா அண்ணன் கிட்ட அவுத்துடு நம்ம கதைய ஹலோ நாங்க நாலு பேரும் அக்கா தங்கச்சிங்க நீங்க தான் மூத்த அக்காவா நாங்க நாலு பேரும் வயசுக்கு வரதுக்குள்ளேயே எங்க அப்பா நடுத்தருக்கு வந்துட்டாரு அப்புறம் தான் நாலு பேரும் முடிவு பண்ணி முதலீடே இல்லாத இந்த தொழில ஆரம்பிச்சோம் இப்போ வெளியே இருக்கிற ஏழு டீ கடையில அஞ்சு எங்களுது டவுன்ல புதுசா போலீஸ் ஸ்டேஷன் திறந்திருக்காங்களே அது எங்க வீடு தான் வாடகைக்கு விட்டுருக்கோம் அவ என் கடைசி தங்கச்சி போன வருஷம் தான் பிளஸ் டூல பாஸ் பண்ணா காலேஜ்ல சீட்டு கொடுத்தாங்க நான் தான் இந்த தொழிலுக்கு ஹைஸ்கூல் படிப்பே போதும்னு நிறுத்திட்டேன் சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தொழிலுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு அஞ்சு ரூபாய் மூணு ரூபாய் வச்சிருக்கவெல்லாம் இங்க எடுத்து வர ஆரம்பிச்சிட்டான் ஆமா இது எதுக்கு சில லாரி டிரைவருங்க தூங்கிட்டா எழுப்புறதுக்கு அலாரம் அலாரமா என்னக்கா அண்ணன் பேசாம இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் கல்யாண மாப்பிள்ளைங்க பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி வரையானெல்லாம் கூப்பிட்டாராமே தண்ணி மப்பல ஏதாவது வளர இருப்பான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுக்கு அப்புறம் வராம போவானா அதுவும் இல்லாம அவன் கேக்குற மாதிரி பொம்பள எவ வருவா எவள கட்டிட்டு சுடுதண்ணி ஊத்திக்கிறவ காய் வைக்கிறது நானு ஊத்திக்கிறது நீயா என்னடி முழிக்கிற காத்தால நான் ஊத்துன தண்ணி இப்ப நீ நெருப்பு போட்டு சூடு பண்ண உடனே தண்ணி உன்னோடது ஆயிடுமான்னு கேக்க எனக்கு தெரியாத சித்தி அப்போ தண்ணி உன்னோடது சூடு என்னோடதுங்கறியா ஒப்பாரி பாட்டுக்காரி ஆமா அப்படித்தான் வேணா உன் சூட்டை இந்த தண்ணில இருந்து பிரிச்சு எடுத்துக்கோ பிரிக்கிறேன் டி பிரிக்கிறேன் என் சூட்டை நான் எடுத்துக்கிட்டேன் உன் தண்ணிய அள்ளிக்கடியமா அள்ளிக்க குசுமிடி அதாண்டி உனக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது கண்ணாலம் பேசிட்டு போனவன்ல ஒருத்தன் செத்து போயிட்டான் ஒருத்தனுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு அடுத்தடுத்து வரவல்ல ஐயோ ஐயோன்னு அலறிட்டு ஓடுறான் நீ ஆயுசு முழுக்க ஒப்பாரி பாடி என் கழுத்தையே அரு உங்க அப்பன் கழவனுக்கு
நான் ரெண்டாம் தாரமா வாழ்க்கப்பட்டு அறுத்தது போதாது? ஆண்டவனே, நீ என் கூடவே இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன யாரும் எதையும் செஞ்சிட முடியாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மனுஷங்க போட்டுக்கிற சண்டைக்கு கடவுள் கிட்ட பைசல் போனா எப்படி? என்ன நீ சந்தையில பாத்திருப்ப? உன்னையும் சந்தையில ஒப்பாரி படம் போது பாத்திருக்கேன், இப்பயும் பாத்துட்டேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன கொசுறு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பொம்பளைங்கன்னா அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் கிடையாது, ஆம்பளைங்க சுத்தமா அபிப்பிராயமே கிடையாது. பண்ணாடைங்க எனக்கு ஒரு பொண்டாட்டி தேவைன்னு எங்க வீட்டுல சொல்றாங்க. எனக்கு ஒரு பொம்பளை தேவைன்னு நான் இங்க வந்திருக்கேன். வச்சு பிழைக்கிற வரியா? இந்த சடங்கு சம்பிரதாயம், குழந்தை குட்டி தாலி மூணு முடிச்சு, இதெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. இதெல்லாம் இல்லாம ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் எப்படிங்க சேர்ந்து பிழைக்க முடியும்? ஊர் எப்படிங்க ஒத்துக்கும்? ஊர தூக்கி எப்படி வையி? நீ கூட தான் ஜாக்கெட் போடல, கேட்டா ஜாதி முறம்ப. ரெண்டு பேருக்கு மனசு ஒத்து போச்சுன்னா சாகர் வரைக்கும் ஒன்னா பொழப்போம். இது எதுக்கு நடுவுல ஊரு? பத்து பேரு. நாளைக்கு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது நல்லது கெட்டதுன்னு வந்தா? புருஷன் பொண்டாட்டிங்கிற வார்த்தைய சொன்னாலே அங்க நல்லது கெட்டது தானா வரும்? ஆம்பளை பொம்பளை சொல்லி பாரு, அங்க பிரச்சனையே வராது. சேர்ந்து பிழைக்கணும்னு வச்சுக்க. ஏன் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலன்னா நீ போயிட்டே இருக்கலாம். உன் நடவடிக்கை எனக்கு பிடிக்கல, உன்னை அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒத்து போச்சுன்னு வச்சுக்க. சாகர வரைக்கும் சேர்ந்து பிழைப்போம். கேக்குறதுக்கு நல்லா இல்ல? யோசிக்கிறியா? நல்லா யோசி. நம்மளை பத்தி இன்னொரு கொசுறு, இந்த கட்டாந்தர வெட்ட வெளி, இதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளி முளைக்கிறது முன்னாடி யோசிச்சு ஒரு முடிவு வா. கோழி கூறதுக்கு முன்னாடி ஊர் போய் சேரணும். யோசி. என்னடி யோசிக்கிற? மேல தாளத்தோட தாலி கட்டிக்கிட்ட ஒரு பொழப்பெல்லாம் மணந்து கிடக்குறாக்கு. சீலுப்படுது, லோலுப்படுது. அடியே, நீ போறப்ப என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு இல்லடி? மனசுல ரொம்ப காயப்பட்டிருக்கார் போல இருக்கு. அவர் பார்த்த புருஷன் பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப அசிங்கமா கொச்சையா வாழ்க்கையை நடத்திருக்காங்க போல இருக்கு. முரடனா இருந்தாலும் நல்லவரா இருக்காரு. என்னால அவர் கையால ஒரு தாலிய கட்டிக்க முடியும். கெட்டிமலை வாசிங்கடா. தள்ளுங்கடா. எவன்டா கெட்டிமலை வாசிச்சுட்டவன்? வெச்சி பிள்ளைக்கு ஒரு பொம்பளைய கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னடா அது? என்ன காரியம்டா செஞ்சிருக்க? மரியாதையா கையெடு. எனக்கு முன்னாடி பிறந்த ஒரே பாவத்துக்காக என் மேல கைய வச்சிட்ட. இன்னொரு தடவை என் நெஞ்சில கைய வச்ச என்னடா செய்வ? நீ பார்த்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. அவளை வச்சுதான் பொழப்பு நடத்த போறேன். அவளை வச்சு நீ எப்படி பிழைக்கிறேன்னு நான் பாக்குறேன்டா. டேய், நான் இவளை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு ஒரு பையகிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லடா. மாசரு, நாடிங்க மாடி. இந்த முந்தானையும் வேட்டியும் ஒத்து போச்சுன்னா முந்தான பாயாயிடும், வேட்டி போர்வையாயிடும். வெட்ட வெளியில மொட்டை பாறையில இவளோட குடும்பம் நடத்தும்டா. ஒரு பைய என்ன கேள்வி கேட்க முடியாது. இவன் முன்னாடியே கேட்கிறேன், உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னானா இல்ல கட்டிக்கிறானா? டேய், பொட்டச்சுக்கிற இடம் போய் பேசிக்கிட்டு ஆம்பளை நான் கூப்பிட்டு வந்தேன்டா. மனுஷங்க எல்லாருமே தனித்தனியா அயோக்கியனுங்க தான். கும்பலா சேர்றப்ப தான் யோகியத்தை பத்தி பேசுவானுங்க. நீ என்ன பண்ற? அவ கழுத்து ஒரு தாலியை கட்டிடு, அத ஊர் ஒத்துக்கும். உன் தத்துவத்தெல்லாம் அங்க போய் சொல்லு. எனக்கு என்ன பிடிக்குதோ, நான் எது மேல இஷ்டப்படுறனோ அதுதான் இங்க நடக்கணும். இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி,
இன்னாத பத்திலாம் கவலைப்பட மாட்டேன் ஏறி வண்டியில என்ன பார்த்தா கேக்குற எப்படி புளைக்க போறேன்னு புளைச்சு காட்ற ஏறி வண்டியில வேடிக்கை பாக்குறேன் வண்டி கட்டுறா டேய் நீ போடா நீ போடா நீ அவன் போனா இந்த பொண்ணு கல்யாணம் நானே கவுண்டர் நீ ஏன் வருத்தப்படுற அவன் போனா போறான் ஓ இன்னொரு தம்பி இல்ல அவனுக்கு கட்டுவே இவளே நீ கட்டி அந்த பொண்ணு கழுத்துல தாலிய நாங்களாச்சு பாத்துக்கணும் கட்டு சவால் விடுறாங்க பாபுல எப்படி அதிர புதிர இல்ல வா என்ன நீங்க முத முதல்ல வீட்டு கூட போறீங்க வேஸ்ட் அவுத்து விட்டு போங்க இப்படியாடா என்னடா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கை தவறி இன்னும் 10,000 பெரியார் பிறந்தாலும் உங்களை திருத்த முடியாது 16 அடி வாங்க எல்லாருக்கும் முதலிரவு எப்படி எப்படியோ எனக்கு எப்படி அவர் கையால இன்னைக்கு எப்படியும் தாலி கட்டிக்கணும் அதுக்கப்புறம் தான் மத்தது கொத்துக்கணும் நம்ம சுப்பு பாய் வாங்கி கொடுத்தான் புது துண்டு காகா ஜரிக நல்லா இருக்குல்ல அது என்னது கையில இப்படி கொண்டா இதுவும் நல்லதா இருக்கு கொண்டா கத்தியது இந்த நாய்க்குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது தான் இருக்கணும் ஏன்னா எது எது எங்க இருக்கணும்னு ஒரு லட்சணமா இருக்குல்ல ஆட்டுக்குட்டி எல்லாம் வீட்டுக்குள்ள மேயக்கூடாது வெளியேதான் மேயணும் மொத ராத்திரிக்கு கட்டலாம் நமக்கு இந்த கட்டில ஒத்து வராது கட்டாந்தர தான் ஒத்து வரும் எவ்வளவு கஷ்டமோ நஷ்டமோ கொள்கை மட்டும் விட்டு கொடுக்க கையில பால கொடுத்து கலகலன்னு சிரிச்சு கதவை சாத்துறதுக்கு இங்க யாரும் கிடையாது வந்து இப்படி உக்காரு வெளியே யாருக்கிட்டையும் உன்னை பத்தி விசாரிக்கல உங்ககிட்டையும் கேட்கல என்னை பத்தி அவ்வளவா சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை நம்ம ரெண்டு பேருக்கு இதான் முத ராத்திரின்னு நினைச்சு வாழ்க்கை ஆரம்பம் வா என்னை பத்தி நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் நான் இல்ல அத பத்தி தான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன்ல இன்னையில இருந்து நீ நான் ஒழுக்கமா வாழ்க்கைய ஆரம்பம் எல்லா ஆம்பள பொம்பளையும் முதல் ராத்திரி அன்னைக்கு இப்படி நினைச்சு வாழ்க்கைய ஆரம்பிச்சிட்டா பிரச்சனை இல்ல பாரு என்ன யோசிக்கிற கட்டந்தரண்ணா இத நாலு பேர் முன்னாடி கட்ட வேண்டியதில்லை நீங்க கட்டினதாகவும் நான் வெளியில சொல்லல இந்த கருவமணியில கோத்திக்கிட்டு மறைச்சு வச்சுக்கிறேன் என்னோட திருப்திக்காக இதுல ஒரு 3 முடிச்சு போட்டுடுங்களேன் எனக்கு எது பிடிக்காதுன்னு நினைக்கிறனோ அதுல இழுக்க என்ன நினைச்ச நான் மக கெட்டவனா மாறிடுவேன் இந்த கழுதையை கட்டுறதா இருந்தா இந்த டொம்பங்கரடல வீடு கட்ட மாட்டேன்
பத்தோட பதினொன்னா அவன் கழுத்திலேயாவது தாலியை கட்டிட்டு தினமும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்ப. தெரியுமில்ல என்ன தெரியுமா உனக்கு? எவனுமே செஞ்சு பார்க்க முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறவன். என்ன முந்தி என்ன முரடன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப முரட்டு பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்க போறான். சொல்லட்டுமே, இன்னைக்கு நான் நினைச்சன உனக்கு கெடுத்து விட்டு நாளை காலையில உனக்கு துரத்திருவேன். ஒரு பையன் உனக்கு கேட்க முடியாது, ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நீ இங்க வந்ததுக்கு உண்டான கூலி எவ்வளவு நினைக்கிறியோ அந்த பொட்டி உள்ள இருக்க எடுத்துக்க. இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் தரேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா, பயப்படாத. பொட்டச்சிங்க புத்தியே தானே, நாய்க்குட்டி வேற. நாய்க்குட்டி வெளியே தான் இருக்கும், போகும்போது எடுத்துக்க. துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், கட்டுன வண்டி தானே இதுக்கு நல்ல மூலமாச்சு.
பாண்டியா நாயனோ வா வா அடே உன்னை பெத்த அப்பன்டா ஆர்வத்தை செருப்பு காட்டாதடா போட்டுடா அப்பா எப்படி இருக்கீங்க இன்னும் கோவணத்தோட தான் இருக்கேன் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டணும் வேண்டாம்பா நம்ம கிராமத்தோட நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாமே நீங்க கட்டி இருக்கிற அந்த கோமணத்துல தான் பா இருக்கு நீங்க மட்டும் உங்க கோமணத்தை அவுத்திட்டீங்கனா நம்ம பண்பாட்டியே அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் அப்ப இந்த கோமணத்துல நம்ம கிராமத்து பண்பாடே இருக்குங்கற ஆமாப்பா எங்க அப்பா கோமணம் கட்டிக்கிறாரு நான் வருத்தப்படுற பையனே கிடையாது எங்க அப்பாவும் கோமணம் கட்டிக்கிறாரு மார்தட்டி சந்தோஷப்படுற வீர திருமகம் பா நானே ஏண்டா பொட்டி பொண மாதிரி கணக்குதே எல்லாத்தையும் சில்றையா மாத்தி கொளண்டியா வீதியிலே கேக்குறியே வா வா போய் பேசுவோம் அலையறப்பா என்னடா இது பாய் எல்லாம் பட்டணத்துல இப்ப பேப்பர்ல பண்றாங்களா பாய் இல்லப்பா உங்க பாய் பால் பாண்டியன் இந்த கிராமத்துல ஆரம்பிக்க போற பிரம்மாண்டமான எருமை பண்ணை திட்டம் ஆ இந்த திட்டத்தை விளக்குறேன் கேடுங்க இதுதான் என்னுடைய 1000 எருமைகளை கட்டி வைக்க கூடிய எருமை தொழுவம் இதுதான் பால் தொட்டி நீங்க எல்லாம் தண்ணி தொட்டி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க நான் ரோட் போட போறேன் இது வழியா தான் வேன்ல மெட்ராஸ்க்கு பால் போக போகுது இது என்னுடைய ஆபீஸ் இது என்னுடைய சீட் அங்க கஜானா லைனா ஒரு 7 பொண்ணுங்களை வேலைக்கு சேக்க போறேன் என்ன அப்பப்ப டைப் படிக்கணும் பாருங்க வாய புலகாதப்பா அவங்க பக்கத்துலயே உனக்கு ஒரு நாள் கழி போட்டு தரேன் அதானே கேட்டேன் ஏன் மவனாச்சே ஏண்டா கண்ணே அந்த 1000 எருமையும் பின்னால வருதா இனிமே தான் வாங்கணும் ஓ நம்ம ஊர் சந்தையில எருமை எல்லாம் சல்லிசா கிடைக்கும்னு பணத்தை பொட்டியில கொண்டாண்டியா என்னடா அது பணத்தை எடுப்பேன்னு பார்த்தா நீ நாடகத்துல நடிச்ச போட்டோ காமிக்கிற அப்பா இது போட்டோ இல்ல நான் படிச்சு வாங்கின பட்டம் இத மட்டும் பேங்க்ல காமிச்சா போதும் லட்ச லட்சமா என் பேர்ல கொடுப்பாங்க ஓ நீ பட்டணத்துல பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிட்டு நம்ம ஊர்ல வந்து வாங்குற நீ செய்யறது நியாயம்தான் வழிப்பறிப்பு அதிகமா தான் இருக்கு பா நீங்க கிராமத்திலேயே இருக்கிறதால அரசாங்கம் போடுற திட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாரும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கலன்னு கவர்மெண்ட்டே குத்தம் சொன்னா எப்படி அரசாங்கத்தோட சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் பிரகாரம் என்ன மாதிரி பட்டதாரி இளைஞர்கள்லாம் இப்படி எருமை பண்ண ஆரம்பிச்சா கவர்மெண்ட் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது அதை நம்பித்தான் நம்மூர் பேங்க்ல கடன் வாங்கி ஒரு 1000 எருமையை வச்சு எருமை பண்ண ஆரம்பிக்கிறத நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்போ எல்லாமே கடன் தானா எனக்கு பயமாவே இருக்குப்பா பயப்பட வேண்டியது நாம இல்லப்பா நம்ம கடன் கொடுக்குற பேங்க்காரன் அப்போ கடன் வாங்குறது சரிங்கிற நான் சொல்லப்பா ஒரு இங்கிலீஷ்காரனே சொல்லியிருக்கான் ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அவ்வளவு கடன் வாங்குறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவனது கடன் தான் அவனது உயிருக்கே பாதுகாப்பு அது எப்படிடா கடன் கொடுத்தவன் திருப்பி கொடுக்கலன்னா குத்திர மாட்டான் நிச்சயமா குத்த மாட்டான் ஏன்னா அவனோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்கறதுக்காக வேற எவனாவது குத்த வந்தாலும் இவன் ஓடி வந்து தடுப்பான் தடுக்கும் போது குத்து அவன் மேல விழுந்துட்டா நமக்கு பிரச்சனை முடிஞ்சு அசலம் கட்ட தேவையில்ல இதுல மட்டும் நம்ம முன்னுக்கு வந்துட்டுன்னு வச்சுங்க எல்லாருக்கும் வட்டியோட சேர்த்து ஒரு எருமையும் போனஸா கொடுத்துருவேன் என்னனே எப்ப வந்தீங்க படிப்பெல்லாம் முடிச்சிட்டீங்களா படிச்சது மட்டும் இல்லமா பிளானோட வந்திருக்கேன் நீங்க எப்ப வருவீங்கன்னு பெரியப்பா கனவா கண்டுட்டு இருந்துச்சு ஏப்பா அப்படியா பெரியப்பா அண்ணன் வேட்டி சட்டை வெள்ளையா இருக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட சம்பாரிச்சிருக்கும் போல தெரியுது அது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத நீ வீணா ஊர்க்காரங்களுக்கு கடன் கொடுத்துறாத ஏன் பாப்பா நான் பட்டணம் போகும்போது நீ எப்படி இருந்தியோ இப்ப திரும்பி வரும்போது அதே மாதிரி இருக்க உன் சவுப்பு தோலுக்கு இன்னால ஊர்ல எவனா அவசரப்பட்டு தாலி கட்டிருப்பான்ல நினைச்சேன் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எருமத்தோல் எல்லாம் இருக்குது பத்தாதுக்கு உன் கூட்டாளி பரமேஸ்வரன் பண்ண மாதிரி 4 பேர் பண்ணா ஊர்ல எவளுக்கும் கல்யாணமே நடக்காது ஆமா மறந்தே போயிட்டேன் பரமேஸ் இப்ப என்ன பண்றான் மலை மேல ஊட்ட கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு காத்தால காட்டுக்கோழி என்ன துரத்திட்டு இருந்தாரு நீயே போய் கேளு அவர் பண்ற அட்டகாசத்த என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் உறவு வேணும் ஆனா கல்யாணங்கிற பேர்ல நாசிக்க தயாரா இல்ல நல்லா உழைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு இடஞ்சலா எது வந்தாலும் நான் தூக்கி போட தயாரா இருக்கேன் அதான் என் குணம் உன் குணத்துக்கு 9 கூட வர மாட்டான் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி ஒருத்தி வந்திருக்கானா அவ உன் குணத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கான் அர்த்தம் இல்ல என்ன மாதிரியே உன்னை திருத்த முயற்சி பண்றான்னு அர்த்தம் மறுபடியும் என்ன திருத்த பாக்குறேன்னு சொல்லாத
நான் இந்த தப்பு பண்ணல உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன்ல பொம்பள விட நான் கேக்கலடா என் உடம்பு கேக்குதா இந்த சின்ன விஷயத்துக்கு போய் தாலிகளின் பெரிய விஷயத்துக்கு ஏன் போயிட்டு அப்போ நீயே தாலிய பெரிய விஷயமா ஏத்துக்கற என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளங்கறவ ஒரு தீனி மாதிரி உடம்பல கொழுப்பு இருக்கிறதுக்குன்னா இந்த தீனி திமிரலாம் அதுக்கு அப்புறம் தீனி திங்கறதுக்கே உடம்பல தெம்பு வேணும் அத ஞாபகத்துல வச்சுக்கோ வரேன் பட்டணத்துல போய் படிக்கிறாங்க உள்ளூர்ல வந்து முட்டாளாயிடுறாங்களே ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா அட என் வாயால வேற சொல்லணுமா நீதான் ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பியே அந்த முரட்டு பய குணத்தினால உன் தங்கச்சி கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போச்சு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் பரமேஸ்வர் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன பிறகு நீங்க தாலி கட்டுனீங்களா இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு சபலமா நீ அவன் கூட்டாளி தானே அவன் புத்தியில பாதியாவது உனக்கு இருக்காது நான் ஒன்னும் அர்த்தம் இல்லாம கேக்கல பெரியவன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே வீட்டுல ஒருத்தன் சின்னவர் இருக்கால அவன் ஞாபகம் ஏன் உங்களுக்கு வரல ஏன்பா நீ அவனும் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா பிடிச்சவங்க அவனை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேக்குறியா நீ ஊர்ல இருந்து வந்திருக்கிற எப்போ வந்த சௌக்கியமானு ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டு இருக்கிறானே ஆறறிவு மனுஷன் மாதிரியா போறான் அஞ்சறிவு ஜீவராசி மாதிரி போறான் ஆமா பரமேஸ்வரனை ஏன்டா தாலி கட்டலன்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்றான் யானை ஆளை கொல்றது சாப்பிடறதுக்காக இல்ல ஆனா அது கொண்டுகிட்டு தான் இருக்கு அதான் குணம் அப்படிதான் இந்த பயலம் பாரு இன்னைக்கு காத்தால சாப்பிட உட்காந்த எங்க அப்பனை நீ இங்க சாப்பிட கூடாது என் வீட்டுல தான் சாப்பிடணும்னு கட்டி தூக்கிட்டு போட்டா இதா கழுவனுக்கு போடு சாப்பிடுங்க மாமா இவ என்ன ஜாதியோ எங்க இருந்து வந்தாளோ தாலி கட்டாம புழைக்கிறா இவகையால் நான் சாப்பிடணுமா அப்படியா சரி அவகளை சாப்பிடாத எங்களை சாப்பிடுறியா இந்தா அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறிய நீ எனக்கு சின்ன வயசுல நிலம் சோறு போடல அது மாதிரிதான் நான் போடுறேன் இந்த சாப்பிட சாப்பிட வாய துறையா மூஞ்சி மேல அடிப்பேன் சாப்பிடியா இந்த என்னமோ நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி இந்த இத குடி வேண்டாண்டா எப்படியா நீ பழகிக்கிறது சாப்பிடாம நீ செத்து போயிட்ட உன் ஆவி அலையும் நீ என்ன உண்மையிலே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற ஏய் அத மட்டும் சொல்லாத உண்மையிலே பெத்தவன் தான் ஏங்க வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்குறீங்க பெத்த அப்புறம் புள்ள இப்படி கெடுக்கலாமா எப்படி மதுர வீரனுக்கு கள்ளும் மாரியாத்தாளுக்கு ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்துறண்டி புரியுதா தா சீரட் புடி ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல சரி உனக்கு நல்லது இல்ல நான் பிடிக்கிறேன் வாய் துற மரியாதை பேசுறா பரமேஸ்வரா ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க உண்மையை உனக்கு சொல்லிடுறேன் நீ முரடனா இருந்தாலும் ரொம்ப நல்லத உங்க அண்ணன் இருக்கான அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே நீ அப்பன் தானே ஆமா இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத காலையில ஒரு கட்சி சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத புரியுதா அண்ணன் பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளவஞ்சதான் அடிக்கிறியாடா என்ன எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க என்ன தெரியல என்னையே உனக்கு அடையாளம் தெரியலன்னா இன்னும் உனக்கு அந்த வியாதி சரியாகலன்னு அர்த்தம் டேய் பால் பாண்டி எப்படா வந்த ஊருக்கு போனது என்ன மறந்துட்டியா ஒரு லெட்டர் கூட போடுறது இல்லையா லைப்ரரி என்ன கண்டுக்கவே மாட்டியா எங்க என்ன நேர்ல பார்த்தாவே நான் தானே கண்டுக்கிற உணர்ச்சி உனக்கு இல்ல இதுல நீ லெட்டர் போட்டா என்ன பாக்க போறியா ஆமா உன்னை அடிச்சாதான் சொர்ணம் வருமே அந்த வியாதி ஒண்ணு விட்டு இன்னும் போலியா இல்லையே வியாதி தீர்மன்னு பார்த்தா முத்திருச்சு வெக்கத்தை விட்டு சொல்றேன் யாராவது விளையாட்டுக்கு முதுகுல அடிச்சா மூத்திரம் வந்துடு தெரியுமா ஐயோ இப்படி போயிட்டு இருந்தா எப்படி யாரையா லவ் பண்றியா இல்லப்பா ஏண்டா அடிச்சாதான் எனக்கு எந்த உணர்ச்சியுமே வரும் தெரிஞ்ச நீயே என்ன லவ் பண்றியான்னு கேக்கலாமா அப்படின்னா உனக்கு இந்த ஜென்மத்துல காதலே கிடையாது ஆ
அது எதுக்குடா உன்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு இப்ப மட்டுமா பாக்குது? நான் லைப்ரரியில சேர்ந்ததுல இருந்து பாக்குது. அந்த பொண்ணு ஏன் பாக்குது? எதுக்காக பாக்குது? தெரியல. எனக்கு என்னமோ பண்ணணும் போல தோணுது. ஆனா என்ன பண்றேன்னா தெரியலப்பா. என்ன பண்ணனும் அதுக்கிட்ட கேட்டு வரேன். அது சரி. நீ அவனுக்கேத்த ஆள் தான். தபார்மா நீ இப்படி நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா உனக்கு வயசாவமே தவிர வேற ஒண்ணும் நடக்காது. அப்படி பார்வையிலேயே காதல் வர அளவுக்கு அவன் அவளை மென்மையானவனும் இல்ல. நீ என்ன பண்ற? நேரா கிட்ட போய் பலீர்னு ஒரு அடி கொடுக்குற. அப்பவாவது அவருக்கு உணர்ச்சி வருமா? அதுக்கு மேல உன் அதிர்ஷ்டம். முதுகுல அடிச்சா என்ன வரும்னு தெரியாம அடிச்சு விட்டிய பெண்ணே. என்ன அது தண்ணி? லைப்ரரி பாத்ரூம் பண்ணிட்டியா? வாசக நண்பர்களே மன்னிச்சிருங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கும்பிடுங்க. யாரு? தம்பிதரையா? என்னப்பா அனாவசியமா ஒரு வீட்டுக்கு வரமாட்ட? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணு சரோஜா எங்க லைப்ரரியில புக் வாங்கிட்டு வந்தாங்க, தேதி முடிஞ்சு போச்சு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அடியே சரோசா, என்னமா ஏதோ புஸ்தகம் எடுத்துட்டு வந்தியா? தேடுனே கிடைக்கல. நீங்க தப்ப எடுத்துக்கலண்ணா, நான் போய் உள்ள. அப்படி என்னப்பா நீ விளையாட்டு பிள்ளையா இருக்கியே? பொம்பளை பிள்ளைங்களை கண்டாலும் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேன். போ நல்லா தேடி பாரு போ. என்னப்பா ஒதுங்குற? நீங்களும் ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை தானே? ஆமா ஆமா, பைத்தியக்கார பிள்ளை இந்த கடை காலத்துல. வாங்க சரோஜா, புஸ்தத்தை தேடுமா? நான் ஓங்கி முதுகுல அடிச்சப்போ வலிச்சுதா? எனக்கு வலிக்கல. நிஜமா? நிஜமா தான். நீ அடிச்சதும் ஒரு பாசம் ஒரு கிளுகிளுப்பு எல்லாமே வந்துருச்சு. விளையாடாதீங்க, அடிச்சா கோபம் தானே வரும். நீ வேணா ஒரு தடவை அடிச்சு பாரு. அடிச்சிருவேன். அடி கில்லு பராண்டு குத்து அதுலதான் சுகம். பெட்லிம் போயிடாதீங்க. வாடா புஸ்தகம் வாங்குற சொல்லிட்டு போட போட்டு அமுக்குற. என்ன பார்த்து அவர் அடிக்காதீங்க, நானே அடிக்கிறேன். என்டி அவனை மடை மேல படுக்க வச்சுக்கிட்டு நீ அடிக்க வேண்டாம், நான் தான் அடிப்பேன். அதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. விவகாரம் இருக்குடி, விவகாரம் இருக்கு. இவ அண்ணங்கார இருக்கானே, அவன் தாலி கட்டாதனே, அவனுக்கு இவ தம்பி தானே. அத்தை எங்க அண்ணன் போடாத மூணு முடிச்சு சேர்த்து ஆறு முடிச்சா போடுறேன். சத்தியமா சொல்ல? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லு. ஏன் இப்படி எல்லாம் அடிச்சுக்கிறீங்க? எங்களுக்கு அடிச்சுக்கிட்டா தான் காதல் வரும். அப்படி ஒரு கதை இருக்கும்? நீ சொல்லு. நீங்க சொல்லு. வேற ஏதாச்சும் பண்ணுங்களேன். கொன்னுடுங்க கொண்ணாமா. நீங்க சொல்லுங்க. என்ன முதல்ல எப்படியோ நான் தாலி எடுத்துட்டு வந்திருக்கேன். வலிக்கட மாதிரி நிக்கிறிய, தெரியுது. ஆனா பிரதர், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் துறந்து பார்க்கும் போது கிண்டலா இருக்குமா தவிர, நாமளே மாப்பிளைய உட்காந்து பாக்குறப்ப தனி சுகமே இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தனோ அதான் இப்ப வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அதிகம் படிக்காதவன், நீங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க. நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா சொல்றேன். மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான். அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறதில்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறதில்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? அதுக்கு ஆஸ்பத்திரி தானே. எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல. என்னங்க வண்டி எங்க நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய்ப்பு வந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதாங்க.
அதுக்காக என்ன அதுக்காக ஊர்ல குழந்தை குட்டி பெத்தவன ஏன் வண்டி நிம்மதியா இருக்கான் உனக்கு யாரா தெரிஞ்சா சொல்லு பாப்போம் உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருனா நீங்க எப்படிங்க அவர் நினைச்சது இருக்கட்டும் இப்ப நான் நினைக்கிறது முக்கியம் இப்ப இருக்குற குழந்தைகளே இந்த நாட்டுக்கு அதிகம் இன்னும் 100 வருஷத்து தாங்கும் வேண்டாங்க நீங்க நாலா பக்கமும் ஓடி அலையறவங்க நான் வீட்டோட இருக்கறவ ஆபரேஷன் நானே பண்ணிக்கிறேன் நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கணும் அது வந்து ஆபரேஷன் நீங்க பண்ணிக்க கூடாது இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநல வந்து நினைச்சேன் சமயத்துல நம்மள அசத்தி புறாளுக உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா கர்ப்பமா இருக்காங்க சார் डॉक्टर வயித்துல வளர்ற குழந்தையே கழிச்சிடுங்க நீ என்னமா சொல்ற உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க கவர்மெண்டே ரெண்டு பேத்துக்குலான்னு பர்மிஷன் கொடுத்துருக்கு இவங்க என்னடானா தாராளமா ஒண்ணு கூட வேணாம் நினைக்கிறாங்க என்ன பாண்டி சொல்ற ஏற்கனவே ஒரு பையன் இருக்கறதா சொன்னாங்க ஓஹோ அது வேற இருக்கா ஏண்டா சேகர் இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பினே சரி இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும் சேகர் இவங்க சொல்ற குழந்தைக்கு ஒரு வயசு ஆகல 7.5 வயசு ஆகுது அந்த குழந்தை தான் இவங்க இங்க அனுப்பி இருக்கு என்னங்க பின்ன என்னமா அவன் பேச்ச கேட்டுகிட்டு இன்னைக்கு வயித்துல இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்டான் நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொறுப்பு நடத்துன்னு சொன்னா தூக்கு போட்டுக்கியா அப்புறம் எங்க பொறுப்பு நடத்துறது இந்த பாரு உன் வயித்துல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு அதனால இந்த குழந்தைய நீ வளர்க்கற அவனை நான் திருத்துறேன் இது என்ன மறைக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும் அதே அவங்கட்டே எதிர்பார்ப்போம் சேகர் இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல அவங்க வீட்டுக்காரன் எப்படி ஏமாத்துறதுன்னு தான் நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு போய் வாங்கிக்கமா நான் சொல்லிடுறேன் ஏய் இது ஒண்ணும் கடனா கொடுக்கணும் அப்புறம் பணம் கொடுத்து விட்டுறேன் காசு கொடுக்க வேண்டாம்டா என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவ இல்ல அன்னை கழிச்சுக்கிறேன் இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது வாங்க வாங்க இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும் கொண்டாங்க டேய் சுப்பு ஜோடா என்னடா இது அரிசிங்க அட ஆஸ்பத்திரியில ரேஷன் கடைய மாத்திட்டாங்களா அரிசி வந்துறாங்க உப்பு மிளகாய் புளி எல்லாம் தர மாட்டாங்களா ஏங்க நீங்க செஞ்சுக்க வேண்டியது அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கறாங்க நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தையை பெத்துக்க முடியுமா எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க கிண்டல் பண்றீங்களே அதுக்காக பொம்பளை எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா போடா கர்ப்பு கரசி தாய் குலம் சமதாங்கி மெழுகு பத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்கேன் ஈசுவரனே 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 பொம்பளைய என்னத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளை இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மனதில் கொள்ளடா பொம்பளை இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மனதில் கொள்ளடா ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய என்னத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளையினாலே உலகம் கெட்டுடும் அத புரிஞ்சு கொள்ளத்தாண்டா மறைச்சு வச்சிட்டான் பொம்பளையினாலே உலகம் கெட்டுடும் அத புரிஞ்சு கொள்ளத்தாண்டா மறைச்சு வச்சிட்டான் அது ஒரு அழகு வீட்டுல விளக்கு வச்சு வாசலில் விடியம் வச்சு காத்திருப்பா பாரு அது ஒரு அழகு ஆத்துல தலை முழுகி மேல்
காட்டு பக்கம் போவா அது ஒரு அழகு வீட்டுல விளக்கு வச்சு வாசலில் விழிய வச்சு காத்திருப்பா பாரு அது ஒரு அழகு அழகு இருக்கும் இடத்துல தான் ஆபத்துக காத்திருக்கும் எத்தனை யோசித்தனுங்கதான் அட பாடி வச்சது உனக்கு புரிஞ்சுதா உனக்கு இருக்கும் மன குழப்பம் எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு சிறுவா சிறுவா வழிவிடு இருக்குது கட்டுற தாலிய விட்டு தோட்டத்தில் வேலிய தாண்டும் பாட்டனோட புத்தி உனக்கு இருக்குது மேடையில் மனம் முடிச்சு சாடையில் சரசம் பண்ணும் அப்பனோட புத்தி எனக்கு இருக்குது எனக்கு இருக்குது கட்டுற தாலிய விட்டு தோட்டத்தில் வேலிய தாண்டும் பாட்டனோட புத்தி எனக்கு இருக்குது கண்டுபிடிச்சிட்டியா சொல்லுவத சொல்லுது பச்சை கிளி பிள்ளடா அனுபவத்தில் அறிஞ்சு கொண்டது அதள்ளி சொல்ல வார்த்தை இல்லடா சின்னவனோ மன்னவனோ சொன்ன சொல்லு உண்மையின் அறிஞ்சா புரிஞ்சா வழிவிடு ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய என்னத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளை இல்லாட்டி உலகம் இல்லடா இத புரிஞ்சு கொள்ள வேணும் மனதில் கொள்ளடா ஈசுவரனே ஈசுவரனே பொம்பளைய என்னத்துக்கு தலையில் வச்சான் பொம்பளையினால உலகம் கட்டிடும் அத புரிஞ்சு கொள்ள தாண்டா மறைச்சு வச்சுட்டா இவர கடைசி வரைக்கும் இழந்துட கூடாதுன்னு தானே இந்த கர்ப்பத்தை மறைச்சு வச்சிருக்கேன் அது என்னால முடியுமா அவர் மாச கணக்குல மாற்று வியாபாரத்துக்கு வெளியூர் போவாரு உங்க நல்ல நேரத்துக்கு அவர் எப்ப வேணாலும் போகலாம் பயமா இருக்கிறக்கோ எலும்பும் தொலுமா இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு மூணு மாசத்துல தெரியும் ஆனா உங்க உடம்பு வாக்கு நாலஞ்சு மாசத்துக்கு ஒன்றும் தெரியாது எங்க மாமா ரொம்ப உஷாரான ஆளு வழக்கம் போல மாசத்துல மூணு நாளும் வெளியவே உட்காருங்க ஆமா நீங்க எப்ப உட்காருவீங்க நாலு அஞ்சு தேதியில நாலாம் தேதி தான் போயிடுச்சு இன்னைக்கு தேதி அஞ்சு இல்ல இப்போ உட்காந்துருங்க ஐயோ அவர் வராரு வராரு வாங்க நான் இதை மறைச்சு வச்சிருக்கிறதே தப்பு மேலும் மேலும் இதை ஏமாத்திட்டு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட போகுது எல்லாம் அவருக்காக தானேக்கா என்னங்க இந்த மாதிரி தாங்க சினிமா போஸ்டர் தின்னுட்டு அடிக்க போனா கடிக்க வருதுங்க ஏதாவது டப்பிங் படம் போஸ்டர் தின்னு இருக்கும்டா அந்த மூணு நாள் சமாச்சாரம் தானே நான் எதையும் மறக்க மாட்டேன் யானை மாதிரி அந்த மூணு நாளைக்கு சத்துணவு சாப்பிடு சாப்பிடுனா பலம் வேணா என்ன வைக்கப்படுற சாப்பிடு அட சாப்பிடுனா சுப அடுப்பு ரெடி பண்ணு சமையல் பண்ணுவோம் ஏங்க தனியா இருக்கணும் மலைக்கு மேல வீட கட்டிட்டீங்க தண்ணி கீழே இருக்கு இந்த மூணு நாளைக்கு நான் எல்லாம் அவஸ்தப்படணும் இருபத்தி ஏழு நாள் நமக்காக அவஸ்தப்படுறா மூணு நாள் நம்ம உதவி செய்ய கூடாதா இந்த மூணு நாள் தாங்க நீங்க எனக்கு வேற ஆள் மாதிரியே தெரியுறீங்க அசத்து அத்தனை பொழுத்தியோ சரி நல்லதா இருக்க சுப பொம்பளையில இவ தாண்டா உண்மையானவன் நினைக்கிறேன் நம்ம கணக்கு தப்பாதுங்க சரி தம்பி நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு ஆனா நீ கேட்கிற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது சார் நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என்னுடைய எரும பண்ண திட்டத்துக்கு உதவி பண்ணும் நீங்க ரவுண்டா ஆயிரம் எரும தராவிட்டாலும் பரவாயில்ல
நாளைக்கு அது சரி. இது எப்படி மறக்கிறது? பொம்பள நினைச்சா எதையும் மறப்பா. வகுப்புல கட்டின்னு சொல்லி புள்ள பத்த பொம்பளங்களே எனக்கு தெரியும். அண்ணே கொஞ்சம் இப்படி வரீங்களா? எந்திரிங்களே கொஞ்சம் தூக்கி விடுங்க. அந்த முன்னாடி கொஞ்சம் விருங்க. விருங்க. இது அப்படியே மடியில கட்டுங்க. இப்ப கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. போரி தான் உப்பி இருக்கிற மாதிரி தெரியும். எங்க அண்ணன் வந்தாரு வச்சுங்க. அப்படியே நொறுக்கு திண்ணிக்கிற அப்படியே தின்னுக்கிட்டுங்க அதுலயும் சந்தேகம் வந்துச்சு வச்சுங்க இந்த விளக்க மாத்த எடுத்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே இருங்க நிமிரவே நிமிராதீங்க எப்ப பார் குனிஞ்சுகிட்டே இருந்தா குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது ஏன்னா எங்க அண்ணன் குழந்தை எப்படியா தப்பிச்சிரும் அண்ணி அண்ணன் வராரு மடியில கட்டுங்க ஓடியாந்துரு ஓடியாந்துரு மீதி நம்பதுமா லாரி பின்னால ஓடி வர முடியாதுங்க மாடே லாரில ஏறுது அவர் நீ என்னடா அப்ப நான் மத்த ஏற்பாடுலாம் கவனிக்கிறேன் அடுத்த சந்தைக்கு நீதான் டா இதுக்கு பேர் தான் வாட்ச் என்ன அதை குறிச்சிட்டு இருக்க எனக்கு நறுக்கிறது என்ன ரொம்ப பிடிக்கும் நான் சொன்னேன்னு மூணு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்காத வயிறு நிறைய நல்லா சாப்பிடு புரியுதா என்னது சாரி சாரி நான் வெளியூர் போறேன் வெளியூரா ஆந்திரா ஓங்கோல் சந்தை மங்களகிரி திருநாள் சந்தை அப்படியே ஆந்திரா கவர்மெண்ட்ல காங்கேயம் கால ஆறு வேணும் கேட்டிருக்காங்க பசுமாட்ல அங்க இருக்கான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுன்னா உடனே வர முடியுமா ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும் கடவுளே எதுக்கு அந்த ஆளை கூப்பிடுற ஒண்ணு இல்ல நீங்க மாடும் கண்ணும் நிறைய வாங்கிட்டு வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டேன் சும்மா அந்த ஆளை தொந்தரவு படுத்தாத புரியுதா வாங்க சாப்பிடலாம் ஊர்க்கார பயலுங்க உன்னை எப்படியாவது துரத்திடுவோம் நினைக்கிறாங்க அவங்க ஆசையில மண்ணு போட மாட்டேன் சந்தையில இருக்கிற அத்தனை எரும மாட்டுங்களையும் ஒன்னா சேர்த்து விட்டான் அவ்வளவு சாணிகளா போட்டுக்கிட்டு நிக்குது மாட்டுக்காரனும் நம்மள நம்பி வந்திருக்கான் பேங்க்காரன் பணத்தோட வருவாரா வரமாட்டாரா ஏப்பா நம்ம என்ன சேர்ந்துட்டியா கடங்கிட்டிருக்கான் வருவானா வரமாட்டானான்னு பயப்படுறதுக்கு நமக்கு வரப்போற பணம் எங்க இருந்து வரப்போகுது தெரியுமா கவர்மெண்ட் கஜானால இருந்து நேரா பேங்க் போய் பேங்க்ல இருந்து இங்க வரப்போகுது கவர்மெண்ட்ல பட்டதாரிகளுக்காக பண்ற உதவியில இந்த 1000 எருமாடுலாம் மிக சாதாரணம்பா வணக்கம் சார் நீங்க ஏன் பேங்க்ல ஆபீசரா இருக்கீங்கன்னு உங்க சின்சியாரிட்டில இருந்தே தெரியும் சார் தம்பி அன்னைக்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் இந்த பட்டதாரி உதவி திட்டத்திற்கு கவர்மெண்ட்ல 90% கடன் கொடுக்குது நீங்க 10% உங்க சொந்த மூலதனத்துல இருந்து போடணும் என்ன சார் இவ்வளவு பெரிய குண்ட போடுறீங்க இப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன் என்ன தம்பி நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்கீங்க உங்ககிட்ட 100 ரூபாய் கூட இல்லையா 100 ரூபாயா 10%க்கு 100 ரூபாய்னா அப்ப எனக்கு என்ன நீங்க 900 ரூபாயா கவர்மெண்ட்ல கடனா கொடுக்க போறீங்க ஆமாப்பா நம்ம கவர்மெண்ட் கண்ணுக்குட்டி இல்லாத ஒரு எரும மாட்டை வாங்க 900 ரூபாய் கடனா கொடுக்குது உங்க மூலதனத்துல இருந்து 100 ரூபாய் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கிக்கிறீங்க ஏன் சார் நான் 1000 எரும பத்தி கட்டிட்டு இருக்கேன் நீங்க 1 எரும பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க தம்பி நம்ம கவர்மெண்ட் பத்தி உனக்கு தெரியாது அது எப்பவுமே கொஞ்சம் மெதுவா தான் செய்யும் இப்போ உனக்கு ஒரு எருமையை கடனா கொடுத்திருக்காங்க அதை நீ எப்படி பராமரிக்கிறேங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ கேட்ட 1000 எருமைய பத்தி கொஞ்சம் யோசிப்பாங்க அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும் தம்பி இந்த ஒரு எரும மாட்டை வாங்குறதுக்கு நீங்க 3 பேர்கிட்ட கையெழுத்து வாங்குனீங்க நீங்க கேக்குற 1000 எரும மாட்டை வாங்கணும்னா
இன்னும் நீங்க யார் யார்கிட்டெல்லாம் கையெழுத்து வாங்கணுங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலே போட்டு நான் கொடுக்கறேன். இந்தாப்பா தம்பி, இந்த பெட்டியில இருக்கிற டிரஸ் அவருக்கு போட்டு அந்த எருவ மாட்டு பக்கத்துல நிறுத்தி ஒரு போட்டோ எடு. எதுக்குங்க என்ன போடலாம்? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? இந்த வருஷம் எங்க பேங்க்ல நாங்க என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கோங்கிறத கவர்மெண்ட்டுக்கு காட்ட வேண்டாம். அப்பா காவேரி விநாயகா, உன்னை நம்பிதான் இந்த தொழிலை நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். உலகத்துல டென்மார்க் எப்படி பால்பண தொழில சிறந்து விளங்குதோ அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டை உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இந்த லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய எருமைங்க இருக்குது, அதுமே புறம்போக்கு இருக்குது, ஆனா மேய்க்க ஆளுங்க தான் இல்லை. உன்னோட பார்வை மட்டும் என்னுடைய பால்பண திட்டத்து மேல விழுந்தா போதும், உனக்கு எடைக்கு எடை சாணி தரேன்னு வேண்டிக்கோ. பட்டணத்துக்கு போய் படிச்சு பட்டம் வாங்கி பணம் சம்பாதிப்பேன் நினைச்சா நீ என்னடா மாட்டை வாங்கிட்டு வந்து என்ன சாணி எடை போட சொல்றியா? என் தலையெழுத்துறா? எங்க சாணி? இதான் நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. நீங்க ஏன் சாணியை நினைக்கிறீங்க? செய்யும் தொழில தெய்வம் தெரியுமா? அப்ப சாணிய தெய்வங்கிற ஏன் பொங்கல் அன்னைக்கு இதே சாணிய புள்ளியாருன்னு பிடிச்சி வச்சுட்டு நீங்களே சாமி கும்பிடல? நாம எதை எப்படி நினைக்கிறோமோ அது அப்படிதான். இத சாணின்னு நினைக்கலாம், அதே நேரத்துல எரிவாயுக்கு பயன்படுற ஒரு ரசாயன பொருளா நினைக்கலாம்ல. இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு கோபர் கேஸ். உன்னை இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சதுக்கு சாணிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதான் லாபம். தெரியாம தான் கேக்குறேன், இத எடை போட்டு நீ என்ன பண்ண போற? என்னைக்குமே ஒரு பட்டதாரி முட்டாள்தனமா செய்ய மாட்டான்பா. இப்ப சாணியோட அளவு கூடனாலோ குறைஞ்சாலோ மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷனால எப்படி சரியா உழைக்க முடியாதோ அதே மாதிரி உடம்பு சரியில்லாத ஒரு எருமையால சரியா பால் கொடுக்க முடியாது. இப்ப தெரியுதுங்களா நான் எதுக்கு சாணி எடை போட சொன்னேன்னு? என்னமோ அல்வாவா அள்ள சொல்ற மாதிரி சொல்ற. ஒண்ணு தொழில் ஆரம்பிச்சு முதல் முதல் வர வருமானா லாபம் என்னங்கப்பா? தெரியுண்டா லாபம். அஞ்சு கிலோ 500 கிராம். டாக்டர் என்கிட்ட 4 கிலோ 500 கிராம் இருக்கும்ல சொன்னாரு. ஓ நீங்க கண்ணு குடித்து சேர்த்து இட போட்டிருக்கீங்களா? அப்ப கரெக்ட் தான். எருமை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சாணி கணக்கு கரெக்டா இருக்கு. நிச்சயமா இருக்கா? காலையில இதே அளவு சாணி எடுத்து தண்ணியில கரைச்சி வாசு தெளிச்சனே அது எந்த கணக்குல சேர்த்தி? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன இவ்வளவு எருமை போட்டது தானா? ஆமா, எனக்கும் அதே சந்தேகம் தான். வாங்க வாசப்படி வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் என்ன வீராப்பு வந்து தைரியம் சொல்லி ஃபங்க்ஷன் நடத்துங்க. வாங்கண்ண, வீட்டுக்கு மூத்தவர், யாரை பார்த்தாலும் அடை அடம்பிங்க. சொல்லுங்கண்ண சொல்லுங்க. அது கண்ணாலம் கட்டிக்காம அந்த பைலோட புழைக்க வந்ததுனால தான் உன் மேல எனக்கு கோபம். அதான் அவனுக்கு தெரியாம அவன் வாரிசை உன் வயித்துல வளர்க்குற தைரியத்தை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த பையன் அந்த பையன் மாத்திரம் பாருமானே, கூட்டு போய் உக்கார வையுமா. போங்க போங்க. வம்சம் பெருகி வர வளமெல்லாம் நிறைந்து வர வாழ வளர்க அம்மா நலமுடனே நலமுடனே. பரமேஸ்வரன் ஆந்திரா தேர் சந்தையில திரும்பி வந்துட்டான். ஐயோ, அந்த முரட்டு பையன் வந்தா என்ன நடக்கும் சொல்ல முடியாத. எடுத்து போமா, உள்ள எடுத்து போ, எடுத்து ஓடு ஓடு ஓடு, எடு எடுமா, சீக்கிரமா எடுங்கம்மா. அம்மா இந்த பாருமா, வழக்கும் போல மறைச்சுது, இப்ப சமாளிச்சுது, அப்புறம் பாப்போம். இப்பதைக்கு தண்ணியில இறங்கி சமாளிங்க. போங்க போங்க, தண்ணியில இறங்க. சொன்ன கேளுங்க, தண்ணியில இறங்க. ஓடுங்க ஓடுங்கடி ஓடுங்கடி. டேய் ஜுப்பு, ஆந்திரா போயிட்டு வரதுக்குள்ள வாய்க்கால தண்ணி விட்டா போல இருக்கு. ஆமா, என்ன மரல இது? கழுத 2 மாசம் சனங்க. எவ்வளவு எத்தனை மாசம்?
ஏழு மாசங்க. ஏ எப்படி ஏழு மாசம்? கார்த்தி மாசம் தான கொடுத்த? இல்லங்க ஆவணி மாசம். ஆவணியா? நான் தேர் சந்திக்குள்ள போயிருந்தேன். வேற எப்படி கொடுத்தா? ஐயோ நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பா. ஏ வைங்க. புடவ வாங்கி கொடுத்த மாசம் கூட மறந்து போச்சா? இந்தா புடவ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காக்கி நாடால இருந்து வாங்குனது. பொம்பளை மனசோட ஆழ நீளம் எவ்வளவுன்னு தெரியாது சொல்லுவாங்க. கழுது நம்ம கட்டுற புடவையோட நீளமா தெரிஞ்சுக்க வேணாமா? அது என்ன உங்க ஆம்பளைக்கு புடவ வாங்கினாலே மனம் கம்மியா தான் கொடுப்பான். எதுக்கும் நீங்க அளந்து பாத்துருங்க. இதா கொண்டா விடு. விடு இப்படி அழகிறதா இல்ல இப்படி அழகிறதா? இப்படியா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. எத்தனை மாசம் சொன்ன? மூணு மாசம். நீங்க தானே சொன்னீங்க. வயிறு நிறைய தவிடு தின்ன மாட்டுக்கும் வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி இருக்கிற மாட்டுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி மாட்டுக்கு பிரசவம் பாக்குறவன். என்ன ஒரு ஏழு ஏழு தெரியுமா? கில்லாடி நீ வித விதைச்சவனுக்கே தெரியாம அறுவடை பண்ணிடலாம் பாத்தியா? இத்தனை மாசமா எனக்கு தெரியாம எப்படி மறைச்சு வச்சிருந்த? இங்க இருக்க வயித்துல பொரியல கட்டிக்கிட்டு இருந்த. சும்மா பயப்படாம வா. எவ்வளவு இருக்கிற இப்போ உன் பிரச்சனையே குழந்தை பத்தா? இப்ப பிரச்சனை குழந்தை இல்ல. இத்தனை நாளா என்னை ஏமாத்தி என்னை முட்டாளாக்கிக்கிட்டு இருந்தா பாரு. அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. மாத்திர மூணு நாள் நாடகம் ஆடி போட்டுக்கிட்டு இருந்த. எவ்வளவு பால் பாண்டிய சொன்னான்றதுக்காக இந்த விஷயத்துல போய் சொன்னவ. நாளைக்கு குழந்தை நல்லா இருக்கணும்னா பெத்த அப்பனையே கொன்னுடுன்னு எவனாவது முட்டாள் ஜோசியம் சொல்லுவான். அதை நம்பிட்டு என் தலையில கல்ல தூக்கி போடுவான். ஏண்டா எல்லாத்தையும் விவகாரமா சிந்தனை பண்ற? முரட்டு உனத்தை மாத்திரத்துக்கு தானடா நாங்கெல்லாம் முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ணீங்களா? என்ன மாத்திரத்துக்கா? நான் என்ன காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த மிருகமா? என்ன சொல்லி இவளை கூட்டு வந்தேன்? அத மீறி இவ போய் சொல்லிருக்கா? ஒரு ஆள் இத பத்தி கேட்க மாட்டீங்க. என்ன சொல்ல போறீங்க? என்ன பத்தி? நெஞ்சில ஈரம் இல்லாதவன் புள்ள தாச்சு அடிச்சு துரத்திட்டான் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, எவ்வளவு பேசிருக்கீங்க என்ன பத்தி? இதெல்லாம் பத்தி நான் வருத்தப்பட்டேன். எனக்கு இதெல்லாம் கவலை இல்ல. இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, அத்து போச்சு இல்ல. சரிடா, அவள நான் என் வீட்டு கூட்டு போறேன்டா. சரிக்க, இவள கூட்டு வந்தப்ப என்ன சொன்னீங்க? ஒரவே இதோட அத்து போச்சுன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு கூட்டு போறீங்களா? கூட்டு போங்க. என் வண்டி மாட்டுக்கு வேலை மிச்சம். நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். என்னமா சொல்ற? வேற எங்கத்தான் போ போற? என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரோ அங்கேயே கொண்டு போய் விடட்டும். என்னடே உங்க பஞ்சாயத்து முடியலையா? பரவாயில்ல, எல்லாரும் பேசுனாங்க, நீ எதுவும் பேசலையா? வண்டியில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கிளம்புங்க, புறப்படு. இத்தனை நாளா என்ன நீங்க வெச்சு காப்பாத்தினதுக்கு நன்றி. உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு சொல்லுவீங்க.
நான் உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டேங்க. முத முதல்ல நான் உங்க கூட வந்தப்ப கழுத்துல மஞ்சக்காரி இல்லாம தான் வந்தேன். அது ஒரு பொண்ணுக்கு பெரிய சோகம் தான். ஆனா அதை விட பெரிய சோகம் இப்ப வயித்துல பிள்ளையோட போயிட்டு இருக்கேன் வீட்டு விட்டு. ஆனா அது கூட எனக்கு பெரிய சோகமா தெரியலங்க. நான் செஞ்ச தப்புக்கு தானே எனக்கு இந்த தண்டனை. வாழ்ந்தது கொஞ்ச நாளா இருந்தாலும் ஒரு நல்ல ஆண்மகனோட வாழ்ந்த திருப்தியோட தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? இப்படி எல்லாம் ஒப்பாரி வச்சா வண்டி திருப்பி வீட்டுக்கு கூட்டு விடும் நினைக்கிறியா? இந்தாடி உனக்கு உண்டான பணம் எண்ணி பாத்துக்க. போய் டாக்டர் கூட்டு வந்துற. வேண்டாங்க, என் பிரசவத்தை நீங்களே பாத்துக்கங்க. ஐயோ பிரசவம் சென்னிகண்டு போகுது, நான் போய் சாராய வேண்டும் வந்தேன். குடிக்கிறது செம்தியா வாட்டசாட்டமான கட்டை தான்டா. குடுத்து வச்சோண்டா விதவிதமா அனுபவிக்கிறான். இவ அஞ்சாவதா ஆறாவதா? நாம தான் உன்னே உன்ன கட்டிக்கிட்டு லோல் போடுறோம். மூஞ்சி லட்சணமா இருக்குடா. இந்த உடம்போட இப்ப ஒரு ஆட்டம் போட்டா நல்லா தமாசா இருக்கும்ல? பார்வதினு ஒரு கழுதை ஒன்றரை வருஷமா என்கிட்ட தாக்கு பிடிச்சா, அதுக்கப்புறம் அஞ்சாறு கழுதை வந்துட்டு போயிடுச்சு. என் கண்டிஷன் தெரியும்ல உனக்கு? உன் கண்டிஷனை சொல்றதுக்கு முன்னால என் கண்டிஷனை கேட்டுக்க. நீ எனக்கு தாலி கட்ட கூடாது, நான் உனக்கு குழந்தை குட்டி பெத்து கொடுக்க மாட்டேன். அடி சக்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறப்ப என் நடவடிக்கை உனக்கு பிடிக்கலனா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். போ நடவடிக்கை எனக்கு பிடிக்கலனா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அடடட, ஆம்பளையில நானு பொம்பளையில நீ ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தை திருத்துவோம். இந்த பாரு, பீனாங்கல இருந்து வந்திருக்கேன்னு நினைக்காத. பொம்பளை நான் தனியா வெண்ணெய் வியாபாரம் பண்ணி எல்லாரையும் சமாளிச்சிட்டு இருக்கேன்ல, யாரும் என்கிட்ட வாழாட்ட முடியாது தெரியுமா? நந்தினி சக்கரவர்த்தி, நந்தினி சக்கரவர்த்தி, வண்டி நிறுத்து நிறுத்து. உன் முகத்தை பார்க்க செம்பருத்தி பூவோட வந்திருக்கேன். வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. நந்தினி சக்கரவர்த்தி நிறுத்து நிறுத்து. புதியவரே புதியவரே, வண்டியை நிறுத்து. இந்த பாரு நந்தினி சக்கரவர்த்தி, உனக்காக சிவப்பு கோழியும் செம்பருத்தி பூவும் ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கிறேன். யாரா பொம்பளை கிட்ட போய் சண்டை போட்டு உத வாங்குற? ஆறுது இவன் தான் என் பழைய புருஷ. நான் பினாங்கல இருந்து இந்தியாவுக்கு வந்தப்ப எனக்கு தாலி கட்டின புருஷன். இந்த தருத்தரத்தை விட்டு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு. சைக்கிள்ல என்ன அரை பெடல் தான் போடுறான், ஃபுல் பெடல் போடவே தெரியல. அப்பப்ப வந்து இவ முகத்தை பாக்கணும், இவளுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூவையும் சோப்பு கோழியும் கொடுக்கணும், இவ குடுக்கற உதையும் வாங்கணும் போகணும். அதுல உனக்கு ஒரு சுகமா?
நிலவர ஆம்பளையா பொட்டச்சிட்ட உத வாங்கிட்டு திருப்பி அடிக்காம திருப்பி அடிக்கிறதுக்கு அவன் என்ன உன மாதிரி ஆம்பளையா என்ன அடிச்சது நீ ஏன்டா அழுற அது இல்ல புது சார் ஒரு பொண்ணு மேல பாசம் வச்சிட்டா எப்படி திருப்பி அடிக்கிறது பாசம் இல்ல வெறி உட்டா கடிச்சிரும் அத நீ சொல்றியா வெனாங்கு கடின்னு ஒரு விளையாட்ட கத்து குடுத்தியே அண்ணக்கே ஏர்ன விஷம்தான் இன்னும் இறங்கல இன்னுமா இறங்கல சரி சரி இந்த அரைபடல் விட்டுட்டு முழுபடல் போட கத்துக்க முடியாதே ஏன் ஆறாவது வயசுல மாடு மிதிச்சது எங்க அம்மா சைக்கிள் மேல காலை போடாதன்னு சொல்லிட்டாங்க ஏறி போடலாங்கிற ஒரு நிலைமை வரும்போது இவ பெனாங்கு உதன்னு ஒன்னு விட்டா வாழ்க்கை பூரா காலையே தூக்க முடியல அரைபடல் தான் நான் வரதா சார் ஒரு உதவி என்னது இவளை சேர்த்து வைக்கணும்னு சொல்றியா இந்த சைக்கிளை மட்டும் கொஞ்சம் தூக்கி கொடுத்துருங்க தூக்க முடியாதவங்க ஏன்டா ஓட்ட ஆசைப்படுறீங்க சார் இன்னும் ஒரு உதவி என்னது இந்த பூவையும் இந்த கோழியையும் அவகிட்ட கொடுத்துருங்க நீ உருப்பிட மாட்டே எனக்கு அது போதும் நீங்க ஜோடியாவே போங்க வர யாரோட நீ இருந்தாலும் கண்டு கொள்ள மாட்டேனே கன்னி பொம்பளை வர யாரோட நீ இருந்தாலும் கண்டு கொள்ள மாட்டேனே கன்னி பொம்பளை இப்ப நீ என் கூட இருக்கிறது தானே செப்பு படம் போல சிரிக்கிறது தானே அட உண்மையடி உண்மையடி கன்னி பொம்பளை அட ஒத்துக்கொள்ளு ஒத்துக்கொள்ளு சின்ன பொம்பளை அட உண்மையடி உண்மையடி கன்னி பொம்பளை அட ஒத்துக்கொள்ளு ஒத்துக்கொள்ளு சின்ன பொம்பளை வர யாரோட நீ இருந்தாலும் கண்டு கொள்ள மாட்டேனே கன்னி பொம்பளை நான் இருந்தாலும்
ஐயா முனிசிப்பு இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன். ஆமா, பேங்க்ல ஏற்கனவே நீங்க ஒரு எருமை மாடு கடனா வாங்கிருக்கீங்கல்ல? ஆமாங்க, நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி இதுல ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே அதிக எருமை உள்ள ஒரு மாநிலமா நான் மாத்தி காட்டுறேங்க. அப்போ நான் கையெழுத்து போட்டா தான் உங்களுக்கு 1000 எருமை கிடைக்கும். நீங்க ஒண்ணு உங்களை பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்க. இது ஒண்ணு எருமைக்கு கேரண்டி கையெழுத்து இல்ல. நீங்க கையெழுத்து போட்டா தான் நான் இந்த ஊருக்காரன், இவர் தான் எங்க அப்பா, இவருக்கு தான் நான் பிறந்தேன் கவர்மெண்ட் நம்புமா? அப்போ கையெழுத்து போட்டா எவ்வளவு கொடுப்பீங்க? எதுக்குங்க? அதெல்லாம் லஞ்சம்டா. நீ எங்க அப்பான்னு சொல்றதுக்கு நான் இவருக்கு லஞ்சம் கொடுக்கணுமா? எவ்வளவு சார்? அப்போ 100 ரூபாய் கொடு. இவர் எங்க சித்தப்பான் எழுதி கொடுத்துருங்க. ஏய்யா, என்கிட்ட 75 ரூபாய் தாங்க இருக்கு. டேய் சுமார் இன்னும் 25 ரூபா குறைச்சி 50 ரூபா கொடுத்துன்னு வச்சுக்க, உன்ன மாமான்னு எழுதி கொடுத்துருவோம், பரவாயில்லையா? உன் பையன் சொல்லுவே ரொம்ப பேசுறான். நீங்க மட்டும் ரொம்ப லஞ்சம் கேட்கலாம், நாங்க ரொம்ப பேசக்கூடாதா? அப்படிங்களா? இவரு உங்க அப்பான்னு கையெழுத்து போட்டு தர முடியாது, பண்றத பண்ணியா? வாப்பா பக்கத்து ஊர் வியோ போய் பாப்போம். டேய், நாம இந்த ஊரு பக்கத்து ஊர் முனிசிபல் கையெழுத்து போட்டா அது எப்படிடா செல்லும்? புரியாம பேசாத. இந்த ஆளோட பொண்டாட்டி பக்கத்தூர், இவங்கிட்ட கொடுக்குற 100 ரூபா கூட 50 ரூபா சேர்த்து 150 ரூபா அவங்ககிட்ட கொடுத்துன்னு வச்சுக்க, இவன் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு அவன் எழுதி கொடுத்துறான். அதுக்கேண்டா அங்கே போவானே? அதே 150 ரூபா இவன்ட்ட கொடுத்தா இவன் கையெழுத்து போட்டு போறான். என்னடா சொன்ன? ஏய், 50-100 லஞ்சத்துக்கு அப்பா அம்மா மாத்திர நீ பொண்டாட்டி மாத்தினா கோவம் வருதா? தாசில்தார் ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் இருக்கடா, போய் வேடிக்கை பாரு. சீக்கிரமா துடுப்ப போடுங்க, வெண்ண வியாபாரத்துக்கு போக லேட் ஆச்சு. ஏமா, அந்த எருவியோட நிக்கிறாரு, அவர்தான் பால் பாண்டி எம்மே, பால் பண்ண வைக்க போறாரு. பாத்து இறங்குமா, வலிக்கு விழுந்துடாத. ஏங்க, நீங்க எப்ப பால் பண்ண வைக்க போறீங்க? உங்கெல்லாம் பார்த்த உடனே எருமை பால் கறக்கவே வெக்கப்படுது. எருமையா வெக்கப்படுது? அதுலமா, நீங்க வெண்ணை வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு தேவையான அளவு வெண்ணை கொடுக்க முடியலையே, அப்படின்னு அந்த எருமை வெக்கப்படுது போறது. ஏங்க, எருமை எங்க கொண்டு போறீங்க? அக்காக்கு விக்கிறதுக்கு. விக்கிறதுக்கா? ஏமா, என்னமா அதே துணி தூக்கி மேல போட்டு வரல பிடிக்கிறேன்? வரல பிடிக்கலைங்க, எருமைக்கு விலை பேசுறாங்க. என்ன வரல பிடிச்சா என்ன வரல எனக்கு தெரியும்? எந்த வரல பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, விலைய நான் சொல்றேன். நடுவு வரல பிடிச்சிருக்காங்க. நடு வரல? அப்ப 400 ரூபா. இந்தாமா, இது கவர்மெண்ட் எருமை, கடன் கட்ட முடியாம தான் நானே சந்தைக்கு எடுத்து போறேன். நீ கொடுக்குற 400 ரூபா வட்டி கட்டவே போதா தெரியுமா? அண்ணே, நடுவரல விட்டுட்டு இப்ப கட்டவரல புடிச்சிட்டாங்க. கட்டவரல புடிக்கிறாங்களா? இது மாடு வாரம் இல்ல, இது ஒரு மாதிரியான விவகாரம். தப்பிச்சு போடுங்க. பொதுமக்களே, இந்த எருமை சாதாரண எருமை அல்ல, அரசாங்கத்தோட எருமை. இதை நான் விற்பதற்கு காரணமே என்னுடைய சொந்த கஷ்டம் அல்ல, அரசாங்கத்தோட கஷ்டம். எனக்கு கொடுத்த 900 ரூபாய் கடன் தொகையை உடனடியாக திருப்பி தர வேண்டி அரசாங்கம் எனக்கு இதுவரை 9 முறை சீட்டு அனுப்பியுள்ளது. என்னுடைய இந்த 900 ரூபாய் அரசாங்கத்துக்கு சென்றால்தான் அவர்கள் பல நல்ல திட்டங்களை நிறைவேற்ற முடியுமாம். அதுவும் இல்லாமல் ஒரு பட்டதாரியான நான் கவர்மெண்ட் கஜானாவை நிரப்ப வேண்டிய காலகட்டத்தில் இருப்பதால் என்னுடைய அருமையான இந்த எருமையை விற்க வந்திருக்கிறேன். இந்த ஏலம் கேட்க வந்தவங்களை ஊக்குவிப்பதற்காக நான் ஒரு பரிசு திட்டம் வைத்திருக்கிறேன். அதாவது, யார் இந்த எருமையை அதிக விலைக்கு வாங்குகிறார்களோ அவருக்கு என்னுடைய இந்த பட்டமளிப்பு உடையை இனாமாக தர இருக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? சீக்கிரம் முடியா, பணத்தை வாங்கிட்டு போலாம். இந்த அருமையான எருமையின் குறைந்த விலை 501. அப்போது நல்லதங்கா இளங்கொடியூ, ஒவ்வொரு மக்களாய் தள்ளினா கிணத்துக்குள்ளே, போடிய தலைமகனும் உத்தமிக்கே உரைப்பான், என்னை தாங் கொல்லாதே என்னை பெற்ற மாதாவே, ஒரு பிள்ளை பெற்று உலகத்தை ஆளலையா, ஏழு பிள்ளை பெற்று மல்லோ ஏழை மதியானாயம்மா, மாடு மேய்ச்சு கஞ்சி கொடுப்பே மாதாவே, என்னை தாங் கொல்ல வேணா என்னை பெற்ற மாதாவே. நான் சொல்ற மாதிரி சரியா? எங்க வீட்டு பிள்ளை படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல எம்ஜிஆர் நம்பியார கிளைமேக்ஸ்ல சாட்டு எடுத்துன்னு சாத்து சாத்துன்னு சாத்துவார். அதே மாதிரி அந்த பிணாங்கறிய நீ போய் 4 சாத்து சாத்துற. பரமேஸ்வரனுக்கு பொம்பளைக்கு சண்டை போட்டாவே பிடிக்காது, சனியை விட்டுதுன்னு துரத்திடுவான். மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
மலேசியா பினாங்கி சேர்ந்த செல்வி நந்தினி சக்கரவர்த்தி அவர்கள் தன்னுடைய 27வது பிறந்த நாளை தமிழ்நாடு சேலம் ஜில்லாவில் அவர் இருக்காரா வாழ்த்து கூறுவது அவர் இருக்காரா நீ யாரு நான் யாரா இருந்தா உனக்கு என்ன அவர் இருக்காரா இல்லையாங்கறத சொல்ல நீ யாருன்னு சொல்லாம நான் ஏண்டி சொல்லணும் நானா நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி கிண்டலா பண்ற ஏய் சும்மா டிடினா பல்ல தட்டி கையில குடுத்துறேன் நான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டினா உனக்கு என்னடி அள்ள கிண்டல் தெரியுது தெரியும்டி நீ எதை மனசுல வச்சிட்டு பேசுறேன்னு டா ஒல்ல இருக்கேன்னு பாக்குறியா பின்னடா பின்னயா என்ன பண்ணுவ ஏய் என்ன நினைச்சு பிறந்தநாள் அம்மா அப்பா பல்ல ரேடியோல வாத்து சொல்லிட்டு இருக்காங்க நீ வந்து வம்பா பண்ற என்ன பத்தி தெரியாத உனக்கு என்ன பண்ற பாரு ஐயோ ஐயோ பாக்குறாங்க பாரு நீ பாத்துட்டு என்ன பண்றடா யார் இப்படி சண்டை போடுறீங்க போய் அம்மா அண்ணே செய்யறதையும் செஞ்சுட்டு கவுந்தா படுத்திருக்க எந்திரி எந்திரி சண்டை போட்டியா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நெரிச்சன கழுத்த சண்டை போட்டியா ஆமா எனக்கு சண்டை போடுற பொம்பளை ஒத்து வராது ஏற்கனவே சொல்லி இருக்க அந்த குரங்கு பிடல் கார பயலோட சண்டை போடாதன்னு இப்ப என்னடா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்டு இருக்க முதல்ல புறப்படு என் வயித்துல வீசிட்டான் அது படாத இடத்துல பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ஏய் அவ்வளவுதான் புறப்பட சொல்லிட்டல இதுக்கு மேல பேசنا கொன்னுடுவேன் பரபடே பரபடையா எனக்கு அந்த வேர்த்து கொட்டல உதுஸ் பிஞ்சிரும் சீக்கிரமா இடத்தை காலி பண்ணு வீட்டை கழுவி விடணும் அரே யான சூர்பரக நா நான் போலியா ஆ ம் இந்த சாவி கொத்து ஊருக்குள்ள வண்ண வாங்கின பணத்தை குடுக்கறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு பொட்டிக்குள்ள ஏதாவது எடுத்துட்டு போறேனு பாத்துக்க உன் ஒரு மரத்து கல்லு உன் பணத்துல வாங்கினதான் குடிச்சுக்க எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு மட்டும் தண்ணி பிடிக்காதா போதண்டி குளிச்சது காவிரி ஆத்த கெடுக்க போற உக்கார் 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 அதே நான் கொஞ்சம் முரடன்தான் நீ அது பார்த்து நடந்துக்கிறது இல்லையா நீ நல்ல பொண்ணுதான் கொஞ்சம் எக்கச்சக்கமா வளர்ந்துட்ட இந்தா சாவி கொத்து கோப்பம் பாக்குறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருப்பான் பயந்துராத போன உடனே கட்டி பிடிச்சி அதை முத்தம் கொடுத்துரு அப்பா பூச்சாண்டி மாதிரி இருப்பானா அம்மா பயந்துராத அம்மா எல்லாம் ஏற்கனவே முத்தம் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாம் பயம் தெளிஞ்சு போச்சு மாமா நீங்க சொன்ன மாதிரி அங்க யாரும் இருக்க மாட்டாங்களே காலையில வரைக்கும் ஒரு சிவப்பு பூதம் இருந்துச்சு அது நேரம் அங்க இருந்து போயிருக்கும் அந்த நம்பிக்கையில தான் அவளை கூட்டு போறேன் ஒரு நல்ல பாட பாடு தூண்டா மணி விளக்கே அதே ஒப்பாரி பாட பாடிட்டு நாம ஜாலியா இருக்க வேணாமா அப்ப சரி ஒரு பினாங்கு பாட்டு பாடுறேன் வாதம் உள்ள தமிழே ஒழுங்கா புரியல இதுல பினாங்கு பாட்டு பாடுறியா நல்ல மாவாட்டு ஓ நாட்றனோ ஏடி மய்யா அரைச்சிருக்கல அட குடியா குடியாவா ஐயோ ஐயோ புது ஐட்ட நல்லா தான் இருக்கு மன்னிச்சுங்க தெரியாம பட்டுடுச்சு தப்பா எடுத்துக்காதீங்க நீயா புது ஒப்பாரி பாட்டு கட்டுறதுக்கு அக்கா வாழ்ந்த ஞாபக சின்னங்களாம் உதவுமே என்ன தம்பி கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு வாங்க உள்ள வந்து பாருங்க நாய் நல்லா வளர்ந்துருக்கு ஒழுங்கா புழிடா புரண்டிட போகுது எல்லா பாண்டே இது மட்டும்தான் புது சரக்கு மற்றதெல்லாம் உங்க அக்கா வாழும் போதே இருந்தது தான் இருக்கோண்டா நல்லா ஆட்டியிருக்க மாவை ஆமா இது இட்லிக்கா தோசைக்கா உனக்கு என்ன தெரிய போகுது யாரு பார்வதியா ஆமா உன் சீனியர் இப்பெல்லாம் மோர்பாளைய சந்தைக்கு நீ வரதே இல்லையா தூண்டாமணி விளக்கே நீ பாடுவியே ரொம்ப சோகமா இருக்கும் கேட்டா எனக்கே அழுகணும் போல இருக்கும் இங்க வந்து சோத்த போடுறே நீ குடிச்சு முடிச்சிட்ட சாப்பிட போற
நான் குடிக்கவே இல்லையே பாட்டில்ல மீதி இருக்கறத நான் குடிச்சிட்டு வரேன் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடுவோம் என்ன இந்த சனியே எங்க இருந்து போயிருக்குன்ற நம்பிக்கையில தாங்க உங்ககிட்ட போய் சொல்லி கூட்டி வந்தேன் குழந்தையும் உங்களையும் சேர்த்து பார்த்தானா அவன் புத்தி மாறணும் பார்த்தேன் அவன் இந்த ஜென்மத்துக்கு திருந்துற மாதிரி இல்லங்க அது என்னமோ தெரியலங்க நல்லது நான் எந்த விஷயம் செஞ்சாலும் இப்படி தான் ஆகுது உங்க விஷயமும் இப்படி தான் தேர்ம பண்ணே இப்படி தான் போறப்படுங்க உங்களை எங்க இருந்து கூட்டி வந்து அங்கே கொண்டு போய் விட்டுறேன் நான் இங்கே இருக்கறத முடிவு பண்ணிட்டேன் ஏங்க எனக்கா நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க இங்க இருக்கற புறம்போக்கு நிலத்துல ஒரு கொட்டை மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன் இது எல்லாமே புறம்போக்கு தாங்க என்னால கொட்டை மட்டும் தான் போட முடியும் பட்டா வாங்குறது உங்க கையில தான் இருக்கு அவன் ஏத்துக்குவான்ற நம்பிக்கையில இங்க தங்க போறீங்க என்னமோ எனக்கு இங்க இருக்கணும்னு தோணுது எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் வீட்டுல யாருமே இல்ல நந்தினி சக்கரவர்த்தி ஆகா ஆகா நந்தினி சக்கரவர்த்தி இந்த செவப்பு கொடிய உன் காலில சமர்ப்பிக்கிறேன் உன் தலையில நான் தான் இந்த செம்பருத்தி பூவை வைப்பேன் ஆமா இந்த பெனாங்கு கடின்னு ஒண்ணு கடிப்பிய கடிய அந்த புதுசாருக்கு கோபம் வந்துடும் அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு அவர் மேல ஒரே ஒரு வருத்தம் இவ்வளவு உயரத்துல வீட்டை கட்டி வச்சிருக்காரு இந்த மலையில நீ ஏறி ஏறி உன் காலெல்லாம் வலிக்கும் இல்ல நான் அமிக்க விடுறேன் நந்தினி நந்தினி எப்ப பார்த்தாலும் பழைய புருஷன் பழைய புருஷன் என்ன தொந்தரவு பண்ற நீ என்ன போட்டு அடிக்கிறிய ஆயிரண்டா இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளை அடிக்கிறது தப்பு இவனை விட்டுட்டு உன்னோட வந்து படிக்கிறேன் இவன் அடிக்கடி என்ன பார்க்க வந்தா நீ என்ன தப்பா நினைக்க மாட்டே தப்பான எண்ணத்தோட வரல புது சார் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே அதான் அவன் தப்பான எண்ணத்துல வரலன்னு சொல்லிட்டான்ல இனிமேல அவன் பழைய புருஷன் இல்ல என் வீட்டு விருந்தாடி போய் விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணு இந்த சிரிப்பு முதல்ல நிறுத்து அம்மா அம்மா இந்த கோழி அவளுக்கு தானே கூப்பிட மாட்டேன் தளர தளர ஊத்துற அவரு கூத்து என்ன இது புது சரக்கு நான் பார்த்ததே இல்ல உனக்கு கடல் கடந்த பொம்பளைங்களோட எல்லாம் நெருக்கம் எனக்கு கடல் கடந்த ஆம்பளைங்களோட பழக்கம் அதான் இதெல்லாம் என்ன இதே இந்த கடி கடிக்கிறான் ஆகா என்ன இருந்தாலும் அவ கையால தொட்டது நல்லா தான் இருக்கு உனக்கு பிடிக்கலையா அது இல்ல சகல சகலையா ஐயா ஒரு ரவுண்ட் உள்ள போன உடனே இவர் உனக்கு சகலையா சுமாரியா நீ ஆயிரம் தான் இருந்தாலும் நந்தினி சக்கரவர்த்தியை நீங்க அடிச்சிருக்கப்படாது இப்ப நாங்க வெண்ண தேய்ச்சி வளர்ந்த உடம்பு ஐயா பொம்பளை கிட்ட உத வாங்கிட்டு மானம் கிட்ட பல சுபே ஒரு நல்ல இடமா பார்த்து மீதி நான் அப்பவே இதை எதிர்பார்த்தங்க இந்த பாருங்க நீங்க லட்ச மீதி என்ன மிதிங்க இந்த ஒன்றைய நான் பையில விட்டு மிதிங்க ஆனாலும் அவளை மன்னிக்கணும் அவங்கள நீங்க அடிச்சிருக்க கூடாது உன்னை எல்லாம் குதிரையை விட்டு மிதிக்க உடனேயா ஏண்டா இப்படி மடிக்கிற அது என்னமோ தெரியலீங்க அவங்கள பார்க்காம என்னால இருக்கவே முடியல நீ உருப்பிட மாட்ட இன்னும் ரவுண்டு ஊத்துங்க ஆமா இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க இவங்களை கட்டுறதுக்கு முன்னாடி கோழி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எதுவுமே செய்ய முடியல ஏன் முட்டை வியாபாரம் பண்றது சைக்கிள்ல அரைப்படல எப்படியா முட்டை வியாபாரம் பண்ண முடியும் அப்பாடா இந்த குரங்கடல இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல தொழில் பண்ணி முன்னுக்கு வா இவளை பார்க்க வராத அப்பதான் நீ முன்னேறுவ இல்லைன்னா உருப்பிட மாட்டேன் நல்ல வார்த்தையை சொல்லி கொடுக்கப்படாது இவளை பார்க்க வராதுன்னு சொல்றேன் அதை விட நல்ல வார்த்தை என்னையா இருக்கு ஆள் வர தெரியல நீ ஏன் எப்பவும் வாயில
கல்ல இல்ல பல்ல அப்ப உங்களுக்கு எத்தனை பல்ல 36 டே இப்டி வா என்ன ஆமா நீ பையனா பொண்ணா ஐயையா நான் பையன்ல பொண்ணு பொண்ணுனு சொல்லிக்கிட்டு பட்டன் எல்லாம் போடுறது இல்லையா பெத்த அப்பனுக்கே தான் பெத்தது பொண்ணா பையனானு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு बड़ींगे। ए निले, नी ऐंगे कुड़ी रखा है? आधे कोर कारण रखे। बनाएं कड़ी वाले आटा, अधीन न दे? इंदे संता पूरा तेरी यो, इंदे बोर पूरा तेरी यो, वनक तेरी आता? आधाव दे, मून दड़वे, वो वाई किटा यंका ये काटवे, वो वाई लाई गेंग काई सिकिटा, नी जेई चिटा। என்கிட்ட என்ன இருக்குதோ அத நீ எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீ நீட்ட நான் கடிச்சிட்டா உன்கிட்ட என்ன இருக்குதோ அத நான் எடுத்துக்குவேன் ஓஹோ இதான் பணங்கடி விளையாட்டா ஆமா நான் ஆத்துல போற மீனே வாயால கவ்வி பிடிக்கறேன் இது என்ன எனக்கு பெருசு நான் பந்தயத்துக்கு தயார் நீட்டு இன்னைக்கு அண்ணே மாட்டனாரு வெண்ணை வித்த காசலாம் ஓ தயாரா நான் தயார் வாடே ரெண்டு ஆளே எங்க ஏடு என்னையா முழிக்கிற என்கிட்ட கோமணமா இருக்கு அதான் யோசிக்கிறேன் நீ தோத்துட்ட இப்ப நீ கைய நீட்டி நான் கட்டிறேன் ஆட்டமா ஒண்ணே ரெண்டு எப்படி மூணு பணங்க பல்ல பச்சமா ஏடு நந்தினி தலை இருக்கு நீ சேரது அவருக்கு தெரிஞ்சா உனக்கு தலையே இருக்காது தலையே இல்லாம வெறும் முண்டமா இருந்தா எப்படி இருப்பேன் ஆ அப்ப கூட அழகா தான் இருப்பேன் அப்பவும் ஆம்பளங்க என்ன பார்த்து ஜொள்ளு விட்டுட்டு தான் இருப்பாங்க உங்க பிணாங்கு கடி விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆமே நான் கூட பிணாங்கில இருந்திருக்கிறேன் ना रेडी நாங்கள ரெடி கடி கடிமா நான் தோத்துட்டேன் இப்போ நீ என்ன ஜெய் பார்க்கலாம் ஜெய்க்கணும் ஜெய்க்கணும் ஜெய்க்கிட்டாரு அம்மா தோத்துட்டா கொடுத்துற வேண்டியதா அம்மா அம்மா கொடுத்துற வேண்டியதா பந்தயம் என்னங்க தோத்தவங்க இருக்கறதெல்லாம் கொடுத்துறணும் எனக்கு இது வேணாம் தலையில இருந்து ஆரம்பிக்கலாமா என்னடா ஏன் கையாடுது நீங்க அந்த பெளாங்கு காரி தலையில கை வச்சீங்களே அதுல இருந்து என் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க ஏங்க அவகிட்ட விவகாரம் பண்ணீங்க நாச்சு நான் வெச்ச நேர சரியில்லை போல இருக்கு ஏண்டா குதிரை கடிக்கிற சத்தம் கேக்கலீங்களா ஏற்கனவே நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருங்க நான் வந்தறேன் ஆள விட்ட போதும் வேஷ்டி நல்லா தூக்கி கட்டிங்க ஐயா உதிரி பூக்களுக்கு மத்தியில சேவிங் பண்ணிக்கார் போல இருக்கு அடடே விருந்தாளிங்க வந்திருக்கீங்க ஏய் ரெண்டு கிளாஸ் பச்சமோர் கொண்டாடா சாதாரண மனுஷன் செய்யற கேவலமான கொலை குத்து வெட்டு இதெல்லாம் நான் செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் டும்பங்கரட்ல போய் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன சாதாரண மனுஷன் ஆக்கிடுவ போல இருக்கு நான் என்ன பண்ணிட்டேன் எந்திரச்சனன்னு பேசியா
நீயும் அதான பண்ணிட்டேன் புரியலையே. கதவசனம் எழுதினவனே நீதானடா. உனக்கா புரியல? நான் இல்லாத நேரம் பார்த்து நான் வச்சு பொழைக்கிறேனே. அவ கூட விளையாடணும்னு நினைச்சியே? அதான் கதை. என் கூட வாடின்னு அவளை கூப்பிட்டே அதான் வசனம். இஷ்டம் இருந்தா வாடினுதான் அவளை கூப்பிட்டேன். நீயும் அதான பண்ணிட்டு இருக்கிற. இஷ்டம் இருந்தா பொழைக்கல, இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நீ ஹோல்சேல்னு நான் ரேட்டையில் விலாசத்தோட இருக்கிறவளை நான் கூப்பிட்டதில்லடா. விலாசமே இல்லாம இருக்கிறப்பார், அவளை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அது உண்மையாயும், விலாசம் இருக்கிறவங்களை கூப்பிடுறது என் நியாயம், ஆசைப்பட்டா கூப்பிடுறது வந்தா அனுபவிக்கிறது. டேய் கேட்டதுல தப்பு இல்லடா. கேட்டா காரியத்தை சாதிக்கணும் அவன் தான்டா ஆம்பளை. சாதிக்காதவன் ஒட்டை, அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேணாம். டேய் மொட்டையிடுறா, சவரக்கத்தின் மொல்லையா இருக்குதுங்க. அப்படியா? டேய் சனப்புடுறா. தொழில் நல்லா பண்ணிருக்கடா. இப்ப நீ ஆம்பளடா. உனக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப நான் உன்னை சந்திக்க தயாரா இருக்கேன். சுபே பாப்பலாம். அட ஏங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு, விட்டா ஒரு மாசத்துல மசுறு வாழ்ந்துட்டு போகுது. இத வளர விட மாட்டேன். ஏங்க அவனோட அழிவு, அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி. எங்க இப்பதான் உங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. அவன் வழக்கமா ஒரு மரத்துல கல்லு குடிப்பான். அது எந்த இடத்துல? அது நம்ம கோணையின் தோட்டத்து மரங்க. ஓமத்தங்காய இலையோட பறிக்கிற, அத இந்த கிளாஸ் பீஸ் மாதிரி அரைக்கிற, அவன் குடிக்கிற கல்லு பானையில அதை கலக்கிற. புரியுதா? நினைக்கவே இல்லையா? பரமேஸ்வரன் யாரு? என் மேல உனக்கு தனி பிரியம். ஒரு மரத்துக்கல்லு உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி, பின்னாங்களெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? என்ன
என்னடா இது? இந்த சாவு வீட்ல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடங்க. ஏதோ நாயாளி தொட்டு தூக்குற மாதிரி. நானே எந்திரிக்கிறேன். அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும் தா நினைக்கிறேன். முடியல. ஒருவேளை எலும்புகளும் முறிஞ்சிருக்குமோ? மூட்டு தான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? அவங்க தாங்க. எதுக்குங்க? பாத்ரூம் போறதுன்னா கூட தனியா போக முடியாது. துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். எனக்கு சப்ப கலண்டு போச்சுங்கிறாங்க. இந்த ஆளு இனிமே அந்த அறப்படல்கார மாதிரி தான் ஆயிடுவாரா? அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். இவ்வளவு தூரம் தூக்க வருது இந்த கைய? இந்த கராலுதான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியம் பாருங்க. என் நிலைமை பாத்தியாடா? நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா இந்த கால. கட்டில படுத்து கூட இன்னும் கொழு படங்கல. ஊரு ஊரா சண்டைக்கு போய் சப்ப இறங்கி கிடக்குறான். என்னையும் சந்தைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆகி போடுங்கிறான். காட்டுக்கோழி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும். அந்த பொம்பளை அவன் திட்டிக்கிட்டே இருக்கணும், அத அவ கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரறி போனதுக்கு காரணமே நீதான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி தலையாட்டி அந்த ஆளு கெடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க, அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவரை புரிஞ்சு நடந்துக்குங்க. அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிறேனா அந்த ஆளை பணிய வைக்கிறேனே, எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. அட, உங்க தலைய வராங்க போல இருக்கு. தூக்க விசாரிக்கவா? ஏய், வாடு வா. சொல்லி அனுப்பிச்சிருப்பியே. ஆமா. காட்டுக்கோழி பின்னாங்க அவசரமா போயிட்டாங்க. சாப்பிடுங்க. பாறையில சுட்டது எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டதை சாப்பிடணும். கோவப்பட்ட எப்படி? என்னடி என்ன கிண்டலா? நான் இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளை எல்லாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும்,
நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணும்ங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. அட இப்படி சொல்லிட்டா பிகு பண்ற பொம்பளைக்கு கிராகி அதிகன்ற மாதிரி உன்னை திருப்பி நான் ஏத்துக்க நினைக்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ கிழிச்சு போட்ட பாண்டு பத்திரம் படி செல்லாத தெரியுமில்ல போவியா டயலாக் பேசிக்கிட்டு. கிழிச்சு போட்ட பாண்டை தூக்கிட்டு நான் ஒண்ணும் பஞ்சாயத்துக்கு வரலையே. இப்ப அத பத்தி என்ன பேச்சு? பாசமா கூப்பிட்டாங்க, குழந்தை மேல ஆசைன்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். வாரத்துக்கு ஏழு சந்தையும் என் கண்ணுல தண்ணியும் நான் குரல் எடுத்து பாடினா அத கேட்டு அழறதுக்கு பத்து பொம்பளை இங்க இருக்கிற வரைக்கும் என் பொழப்பு கொண்டும் ஆகாது. சவால் விட்டு போற? அது சவால் இல்லைங்க, ஏதோ ஒரு ஆதங்கம். ஆதங்கம் இல்லடா, யார் கொடுத்த தைரியத்துல பேசுறடா? அது இல்லைங்க, உங்களுக்கு பொம்பளைங்களை வச்சு பிழைக்கத்தான் தெரியும். அவங்க மனசு பத்தி உங்களுக்கு தெரியாது. பொம்பளைங்க மனசு ரொம்ப ஆழங்க. துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், துண்டாமணி விளக்கு துண்டாமணி நெறியும், தூசி பட்டும் மங்காது பாபடிஞ்சும் கருக்காது, ஏந்துக்க மத வெளிய சொன்னா மங்கி விடும் மங்கி விடும், துக்க மத வெளிய சொன்னா கையிலையும் காலையும் கல்ல கட்டிக்கிட்டு. இதுதான்டா பேரு முரட்டு வைத்தியம். இந்த கால் சப்பதான்டா தொல்லை பண்ணுது. கைத்த கட்டா எல்லாம் சரியா போயிடும். கொண்டாடா அப்படி பாரு, பத்து பயல பூந்து உதப்பண்டா. பாத்து பாத்து மெல்ல 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 போடாதரா, சீக்காளி மாதிரி தெரியுறேன். தள்ளி போ போ. பாரு ராஜ நடைய. அந்த ஆளுக்கு தெரியாம நான் மாட்டு வைத்தே தப்புங்கிறியா? இங்க பாரு, மூஞ்சியில தோல் சுருங்காம உடம்புல சத தொங்காம இருக்கிற வரைக்கும் தான் ஆம்பளைங்க பொம்பளைய தொங்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம இடுப்புல இருக்கிற சுருக்கு பை எப்பவுமே கனமா தான் இருக்கணும். யா ஃப்ரெண்டு, உன் மாட்டு வியாபாரத்தை அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டியா என்ன? இல்லையே, மாடல் மேதான போயிருக்கு. இல்லையே, அந்த அம்மா சந்தையில எல்லா மாட்டையும் வித்துட்டு இருந்தாங்களே. சுப்பு தானே மாடை மேய்க்க போனா? சுப்பு கிட்ட இருந்து ஓடிட்டு போயிட்டாங்க. அத அவன் உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டான். அவன் கரடே ஏற மாட்டேங்கிறான். டேய், உள்ள போய் அவ பொட்டி துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வா. என்னடா பாக்குற, போய் எடுத்துட்டு வா. ஒட்டி படுக்கை எல்லாம் எடுத்துக்க, உனக்கு எனக்கு ஒத்து வரல. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எரும மாதிரி நிக்கிற. இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தேன். இங்க பாருடி, நான் மானஸ்தன், வார்த்தை சொன்னா சொன்னதான். அந்த மாதிரி சில நல்ல குணங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் உன் கூட பொழைக்க வந்த. முறைக்காத, என்ன விஷயம் சொல்லு, வரதா வேண்டாமா அப்புறம் பாப்போம். யார கேட்டடி மாடலாம் வித்த? மபூட்டு சொத்தா? ஆம்பளை வீட்டுல படுத்து கிடந்தா பொம்பளை தான் நிர்வாகம் பண்ணுவா. எல்லா குடும்ப பொண்ணும் அப்படிதான். ஆம்பளை நான் சொல்லணாடி, நிர்வாகத்தை நீ பாத்துக்க. சாக கிடக்குற கழிவு கூட இடுப்புல இருக்கிற சாவி குத்து கொடுக்க மாட்டான். சாமர்த்திய இருக்கிற பொம்பளை தான் அதை புடுங்கிட்டு நிர்வாகம் பண்ணுவா. நிர்வாகத்தை நீ தப்ப கண்டு கிடக்குற பெருசா வீரப்ப பேசுறிய. மத்த பொம்பளைங்க மாதிரி நான் உன்னை இழுச்ச வச்சு இல்ல, நோண்டி புடுவ நோண்டி தெரியுமா? பெருசா தொல்றிய. யார் யார் நோண்டு பாக்குற? வா, நல்ல ஈத்து கட்டிட்டு வா. வரண்டி ஏர் ஓட்டம் எடுத்துட்டா மாடு மாமா மச்ச ஒரு கூடடுமா? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஒண்ணு பண்ணிடாத ஃப்ரெண்ட், எக்கு தப்பா ஆயிடு. போடா, நான் பாத்துக்கறேன். பாத்துக்கறியா? ஏயா, பொம்பளைங்கள சந்தையில வாங்கி விக்கிற மாடுன்னு நினைச்ச நீ இருன இருக்கிறதுக்கு போன போறது அது பொம்பளைங்களுக்கு இடி, உனக்கு இல்ல. என்னையா பண்ணுவ? நீனா எக்கிட்ட வச்சுக்கல போக்கி போடுறது திட்ட ஒரு மூலையில விழுந்து கிட. கவலைப்படாத ஃப்ரெண்டு, இப்ப என்ன ஆயிப்போச்சு?
ஒரு பேக்கெட் ஆம்பளை மாதிரி குணம் இருக்கிற பொம்பளை தானே உனக்கு பிடிக்கும் சார் சார் பரவாயில்லைங்க உங்களை நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைக்கவே இல்லை ராசி ராசின்னு சொல்றாங்களே அது உண்மைதாங்க உங்க கையால பணம் வாங்கின பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறேன் நான் சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க சில பொம்பளைங்களை தொட்டா ராசி சில பொம்பளைங்களை விட்டா ராசி அடிக்கடி நீங்க எனக்கு சொல்லுவீங்களே நீ அவளை பார்க்காம இருந்தா உருப்படுவேன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க அவளை தொட்டவன் எவனுமே உருப்பட்டதில்ல இதுக்கு மேல அவந்த வீட்டுல இருந்தா அடுத்த தடவை நான் வரும்போது உங்க கருமாதிக்கு தான் வர வேண்டியது இருக்கும் இந்தாங்க இன்னையோட அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடுங்க என்னால அவளை குத்த முடியாதுங்க இந்த பாவிக்கு அவளை பார்த்த உடனே எல்லாமே மாறி போயிடும் ஆனா இந்த நிலைமையில கூட உங்களால அது முடியும் அந்த குலப்பிளிய வேணும்னா நான் ஏத்துக்கிறேன் நான் ஏத்துக்கிறேன் இந்தாங்க கட்டுச்சாராயம் இத குடிச்சா விட்டு கொடுக்கிற மனப்பான்மையே வராதுங்க ஐயோன்னு அவ அலறணும் அந்த குரலை நான் கேட்கணும் அதுக்காக நான் வெளியே காத்துக்கிட்டுப்பேன் இந்தாங்க சார் அவளை ஒரே ஒரு குத்தோட கதைய முடிச்சிடுங்க அஞ்சாறு குத்து குத்தி அவளை அலங்கோலப்படுத்திடாதீங்க அதை என்னால தாங்க முடியாதுங்க என்னால தாங்க முடியாதுங்க நான் யாருங்கிற பழைய கதையை சொன்னா அது ரொம்ப கேவலமா இருக்கும் உங்க புருஷனோட புது பொண்டாட்டி ஒரு காலத்துல என்னோட பழைய பொண்டாட்டி ஒரு விதத்துல நாம ரெண்டு பேரும் கடவுளால் தண்டிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த புதுசார் ரொம்ப நல்லவர் நீங்க தான் அவரை எப்படியாவது காப்பாத்தணும் நான் வர்றேம்மா என் தலை மொட்டை ஆனதுக்கு நீங்க தான் காரணங்கிறதெல்லாம் நான் மனசுலயே வச்சுக்க மாட்டேங்க இந்த புறம்போக்கு நிலத்தை நீங்க பட்டா பண்ணணும்னு சொன்னீங்க உங்க மாதிரி அவளை பெண்களுக்கு உதவி செய்யறதுக்காக தாங்க நான் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்திருக்கிறேன் அந்த கல்லு வாயனை பத்தி கவலைப்படாதீங்க சர்வேயர் சார் புறம்போக்கு புறம்போக்கு தான் யார் முந்தி பட்டா பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது சொந்தம் என்ன ஒரு மாதிரியா இருக்க நீ இருக்கிற இடமும் பொறுமோக்கு இடம் தானே உன் பேருக்கே பட்டா பண்ணி கொடுத்துற என்ன மோகனகிருஷ்ணன் இந்தியாவில் இருக்கிற பொறம்போக்கு நிலத்தை எல்லாம் பட்டா பண்ணி கொடுக்கறதுக்கு தானே நான் ஃபாரின் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் உங்க நிலத்தையும் பட்டா பண்ணிடலாமா
அந்தாள் என்ன வீட்டு விட்டு போங்கறா அத நான் பட்ட பண்ணிட்டேன் இனிமே அந்தாள் புடி என் கையில தான் அதுக்காக அந்தாள் ஒண்ணு நான் கை விட்டுட மாட்டேன் மூணு வேளை சோறும் மூணு மாசத்துக்கு ஒரு வேட்டியே எடுத்து கொடுப்பேன் தாய் குலத்தோட பிறந்தன்மையே பிறந்தன்மை அடடா பரந்த மனசுங்க உங்களுக்கு அல்ல நாளை கார்த்திகை கும்பு காமன் பண்டிகை விழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு காமன் பண்டிகை கொண்டாடிடுவோமா நீங்களும் வர்றீங்களா டாக்டர் கட்டில படுக்க சொல்லிருக்காரு நீங்க நடந்துட்டே இருக்கீங்க முரட்டு உடம்புக்கு முரட்டு வைத்தியம் தான நல்லா இருக்கும் சார் நீங்க வீடு கட்டி இருக்கிற இடம் பட்டா ஆயிடுச்சுங்க ஒரு இந்தியன் இந்தியால வீடு கட்டுறதுக்கு எவன்டா கட்டா பட்டா பட்டா உங்க பேருக்கு இல்லங்க நந்தினி சக்கரவர்த்தி பேர்ல ஆயிருக்குது காத்தாலே அளந்து கல்லு போட்டாச்சுங்க போ போ டேய் சுப்பு என்னங்க நாம இருந்த இடத்த அவ பட்டா போட்டுக்கலாமே என்ன என்ன இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கலா நிலத்தாவ பேருக்கு பட்டா பண்ணிட்டாளாமே தன் தலையில கை வச்சதுக்கே அவர்கிட்ட சொல்லி அந்த ஆள மொட்டை அடிக்க வச்சா இன்னைக்கு பட்டா பண்ணிக்கிறதுக்கு இவ எப்படி போய் கூப்டா அந்தாள் எப்படி வந்தா ஐ அப்பா மாடிங்க மேயே இந்த மாடு எங்க எப்படி நீ அவங்க கூடவே பொலப்ப நடத்து நம்ம அப்பா போய் இப்படி வண்டியில மட்டும் பொலப்ப நடத்திக்குவோம் பொல்லாத ஆளியே நீ பட்டால நான் பண்ணிக்க மாட்டேன்ல ஏண்டி இப்படி எல்லாம் அநியாயம் பண்றீங்க அடி பாவிகளா நீ எதுக்காக அழுகுற நீ என்ன தப்பு பண்ணல அழுக வேண்டிய அவளே கொஞ்சம் கூட வியவஸ்தை இல்லாம வெத்தலை பாக்க மடிச்சு போட்டுட்டு வண்டி மேல உட்காந்துட்டு இருக்கா ஐயே என்னது இது மண்ணில வேட்டிய போட்டு உட்காந்துருக்க நீயாவது நியாயத்தை சொல்லு நான் நியாயத்தை சொல்லுமா சொல்றேன் நான் எவளுக்கு என்ன குறை வச்சிருக்கேன் இத்தனை வருஷமா நான் இருந்த இந்த மண்ணை கழுத அவ பேருக்கு பட்டம் எழுதிக்கிட்டாள் வர்ற கழுதையெல்லாம் நான் சொல்றது ஒத்துட்டு வர்றது வந்ததுக்கு அப்புறம் அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு கடைசியில என் மேலே குத்தத்தை சொல்றது நீ ஏன் நியாயத்தை சொல்லு நான் சொன்னபடி மூணு மாசத்துக்கு ஒரு புடவையும் மூணு வேளை சோத்துலையும் ஏதாவது குறை வச்சிருக்கனா வாத்தால உள்பட நான் என்ன சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தேன் நம்ம ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒழுக்கமா பிழைக்கணும்னு சொல்லணும் இல்லையா இன்னொன்னு கூட அழகா சொன்னியே ஏன் கட்டுத்தறையில இருக்கிற மாடு இன்னொரு வரப்புல மேய கூடாதுன்னு உன் கட்டுத்தறையில புல் இல்ல மாடு எங்க மிஞ்சா உனக்கு என்ன உன் கட்டுத்தறைக்கு வந்து சேருதா இல்லையா பாரு இத பாரு நான் உன்ன மாதிரி ஈவிரக்க இல்லாதவல்ல உனக்கு மூணு வேளை சோறும் மூணு மாசத்துக்கு ஒரு வேட்டியும் கொடுக்கற இருக்கிற இடம் என்னது பட்டா என் பேருக்கு ஆயிருக்கு யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா நண்பரே ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவ என்னவோ பெரிய பத்தினி மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ தலையில கை வச்சதுக்கு என் தலையில கை வச்ச இப்ப என்னாச்சு இப்படி உட்கார்ந்துருக்கிற மரத்துல இருந்து விழுந்தீரே அது தானா நடக்கல நான் நடத்தினேன் மறந்துட்டேன் இன்னைக்கு காமன் பண்டிகை உன்னால காலை இழுத்துக்கிட்டு அங்கெல்லாம் நடந்து வர முடியாது கட்ட செருப்பு புடி உன் காலுக்கு இல்ல கைக்கு உன்ன மாதிரியே நல்ல தேக்கு கட்டு பட்டா சுப்பு வாடா பிரச்சனையே இல்லாம தான் வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா பிரச்சனையே இல்லாத மனுஷனா இருக்க முடியாது எவன் ஒருத்தன் பிரச்சனைகள் நடுவுல மனுஷனா வாழ்ந்து காட்டானோ அவன் தாண்டா உண்மையான ஆம்பளை பொட்டச்சிங்களுக்காகவும் பொட்டல் காடுகளுக்காகவும் பிரச்சனை வளரக்கூடாது வெட்டுக்குத்து நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் தான் நான் ஆனா இப்ப சாதாரண மனுஷனாயிட்டேன் அந்த பினாங்காரியும் அந்த வளத்தி பயிலையும் தீர்த்து கட்ட போறேன்
எங்க அவளுக்காக நீங்க போய் அவ லட்சம் தவுடியாளா இருக்கலாம்டா என்னைக்கு நான் கூட்டி வந்தனோ அவ ஏன் பொம்பளை இன்னொருத்தன் காத்தாவ மேல படக்கூடாது இதுக்காக நீங்க கொலை பண்ணணுமா எதுத்தாடா பேசுற ஏ இதுவரைக்கும் நான் எந்த பொட்டச்சு கிட்ட உதவி கேட்டதில்ல உன்கிட்ட தான் முத முதல்ல கேட்க போறேன் என்ன நீதான முதல்ல வந்தவ எந்த நிலத்தை அந்த பினாங்காரி பட்டா போட்டாலோ அதுலயே அவளை புதைக்க போறேன் அதனால இங்கே ஒரு குழியை வெட்டு குழந்தைய தூக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடின மாதிரி இப்போ ஓடிடாத பட்டா போட்டாளமே பட்டா அந்த பினாங்காரிக்கு அவளுக்கே பட்டா கிடையாது பொறம் போக்கு நாய் ¡Viva!
இவன் வருந்தி வருந்தி இருந்தார் மனம் வருந்தி வருந்தி இருந்தார் பொறிகள் பறக்க கண்ணு கனல்கள் தெரிக்க சிவன் மதனை எரிக்க துணித்தார் அவன் நெற்றி கண்ணை திறந்தார் என்னால தாங்கிக்க முடியல எதுக்கும் ஆசைப்பட்டு
இந்த குழந்தையோட நான் திரும்பி வந்தவனா உங்க நிலைமையை பார்த்தேன் இப்படி ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துதான் நான் இங்கே தங்கிட்டேன் என் வேலை முடிஞ்சது வேண்டாங்க இப்ப நான் இதை ஏத்துக்கிட்டேன்னா இது காசப்பட்டதான் நான் கொலை செஞ்சேன்னு அர்த்தம் ஆயிடும் இதுக்கு முந்தி உங்க கூட பொடிச்சது புள்ள பெத்துக்கிட்டது எல்லாம் அவசரத்தனம் ஆயிடும் எப்போ இதுல முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு முந்தானே விரிச்சதும் அப்பவே என் மனசுல நீங்க தாலி கட்டிட்டீங்க இந்த மஞ்சள் துண்ட உங்க கையால எடுத்துக்கிட்டீங்கல்ல அது போதும் எனக்கு அது போதும் உங்களுக்கு இதே போதுங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா நீங்க மனசுல நினைச்சுக்கலாம் ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்க வப்பாட்டியை தவிர பொண்டாட்டி ஆக முடியாது ஆயிரம் பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க நீ இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அவங்கள ரெண்டு கொலையே பண்ண வச்சிட்ட எதிர்காலத்துல இந்த குழந்தை எங்க அப்பா பேர் பரமேஸ்வரன் சொல்லணுமே தவிர எங்க அம்மா வச்சிருந்தோம் பேர் பரமேஸ்வரன் சொல்லக்கூடாது இந்த ஒரு காரணத்துக்காவது இந்த பிஞ்சு உள்ளத்தை நோகடிக்காம நீங்க தாலி கட்டிக்கிட்டு தான் அம்மா எனக்கு அப்பா வேணும் அவள் செய்த குற்றம் நிரூபிக்கப்படலாம் அவளுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் அல்லது விடுதலையும் ஆகலாம் அவளை வழியனுப்பச் செல்லும் அவன் அவளுக்காக காத்திருப்பான் இயற்கை ஒவ்வொரு உயிரிலும் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவே அதற்கு ஒரு துணையை படைத்திருக்கிறது என்பதற்கு பரமேஸ்வரன் போன்றவர்களின் வாழ்க்கைதான் உதாரணம் இந்த முரடனின் வாழ்க்கை சீராக அமைய பார்வதி போன்ற அன்புள்ளங்கள் இல்லை என்றால் இதுபோன்ற பரமேஸ்வரர்களின் கதி என்னவாகும் இறைவன் அன்பு வடிவானவன் அன்புள்ளம் கொண்டவர்கள் இறைவனுக்கு உதாரணம் மனித இனத்தில் பெண்கள் அன்பே உருவானவர்கள் அவர்கள் வாழ்க வளர்க